வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கியூட்டி கியூட்டி அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சாம்பியன் சாம்பியன் அப்படின்னு இன்னொரு பக்கமும் ஒரே சத்தம். இந்த சத்தம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்து இந்த வந்து சத்தம் வந்து ரொம்ப ஃபேமஸாக பரவுது. அதுக்காக யார் காரணம், யார் அவர் அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம இன்டர்வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே சமயம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அவர்களுக்கு வந்து எப்படி வந்து அவருக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் ஆனாங்க, எப்படி வந்து இவ்வளோ டைஹார்ட் ஃபேன்ஸ் வந்து கியூட்டி கியூட்டின்னு வந்து செல்லமாக எடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறதும், கியூட்டியோட வந்து கியூட்டியோட வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா வந்து என்ன சொல்கிறதுனா கியூட்டியோட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும், எப்படிங்க யாருங்க இந்த மனுஷன், எப்படிங்க இவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் நாங்கள் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த மனுஷன் வேற யாரையும் நம்ம சாம்பியன் நம்ம கியூட் ராதா கியூட்டி. வணக்கம் மேடம். உங்கள் சாம்பியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து உங்ககிட்ட நான் கேட்பேனாமா, நீங்கள் வந்ததுக்கு உண்டான ஆன்சரை வந்து சொல்லுவீங்களாமா. இந்த இன்டர்வியூ வந்து எவ்வளோ லாங்காக இருந்தாலுமே பரவாயில்ல, ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களோட ப்ரூட்டல் அன்சென்சர்ட் ஆன்சரை நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் தருவீங்களாமா. ஓகேங்களா கியூட்டி? நீங்கள் கொஸ்டின் ஒவ்வொன்றா கேளுங்கள் மேடம், நான் ஆன்சர் பண்ணுறேன். மொதல் கொஸ்டின் கியூட்டி, Would you marry a boy or a girl? Would you marry a boy or girl? மேடம், நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பையன்தான். நிறையா சாம்பியன்ஸ் வந்து எங்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஎம்லையும் கேட்டிருக்காங்க, ஃபன்னுக்கு தான் கேட்குறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் கேர்ள் தான் மேடம் மேனேஜ் பண்ணி ஆகணும், எப்படி மேடம் பாயை மேனேஜ் பண்ண முடியும். அதனால் வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, நிறையா இந்த சாம்பியன்ஸ் எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்ன சொல்கிறதுனா கேர்ள் வெர்ஷனில் போட்டுட்டு டான்ஸு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட் கேட்குறாங்க. நான் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க மேடம். நீங்கள் யாரை சாம்பியன் லவ் பண்ணுறீங்க? நான் யாரை லவ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு என்ன மேடம் இருக்க போகுது? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சாம்பியனையுமே நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு சாம்பியனுக்கும் நான் வந்து நிறையா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். நிறையா விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணணும், என்னோடய சாம்பியன்ஸுக்கு நான் ஒரு டீம்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்படிங்கும் பொழுது மேடம், நான் வந்து என்னோடய சாம்பியன்ஸ் தான் அப்சல்யூட்டாக லவ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு சாதாரண இண்டிவிஜுவலாக இப்போ கிடையாது. அப்படிங்கும் போது இப்போ நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நான் வந்து என்னோடய ஆடியன்ஸு அவங்கள தான் நான் எனக்கு மெயினாக பார்க்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பொண்ணை வந்து என்ன சொல்கிறதுனா முழுசாக லவ் பண்ணிட்டேன், என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஒரு பொண்ணு மேலே போயிடும். அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறது வந்து அது நமக்கு வேணாம், அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் இறங்குறதா இல்லை. இப்போ வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு அதுக்குள்ளேயே நான் போகிறதாவே சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னோடய சாம்பியன்ஸ் தான் எனக்கு முக்கியம். என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து நான் நிறையா விஷயங்கள் கண்டென்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நான் என்டர்டெயின்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கேன், இன்னும் வருங்காலத்தில் வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து நிறையா தரணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து என்னோடய தாட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குமே முடிய லவ்வெல்லாம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சேலஞ்ச் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சாம்பியன்ஸையும் வந்து நான் லவ் பண்ணியிருந்தா இருக்கேன், மனசாக நான் லவ் பண்ணியிருந்தான் இருக்கேன். என்ன தான் வந்து அவங்க நிறையா எனக்கு மெசேஜ் அனுப்பினாலுமே நிறையா கமெண்ட்ஸ் வந்தாலுமே நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ண முடியலனாலுமே கூட என்னோடய சாம்பியன்ஸ் வந்து நான் எப்பயுமே லவ் பண்ணியிருந்தா இருப்பேன். ஏன்னா வந்து நான் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் மேடம். பேக் எண்ட்லேருந்து எல்லாமே நான் தனியாக தான் ஒருத்தி பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ட்ரைபாடு தான் வீடியோ எடுத்துருக்கு, வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது கூட இந்த ட்ரைபாடை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறதுனா ஒரு டீம் இல்லை. அப்படிங்கும்போது வந்து நான் நிறைய கான்சன்ட்ரேஷன் என்னோடய ஒர்க்லேயே இருக்கிறதுனால வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நான் இப்போ போகவே மாட்டேன் அப்படின்னு என்னோடய சாம்பியன்ஸுக்கு நான் இப்போ உலகமாக சொல்லிக்கிறேன். ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் சாம்பியன்ஸ், அது எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு கமிட்மெண்ட்டு அது கூட நான் போகணும்னு தெரியாது. இருந்தாலும் வந்து என்னோடய சாம்பியன்ஸை வந்து நான் வந்து முழு மனதாக நான் லவ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்களா? இல்லை மேடம், நான் மாஸ்டர் டிகிரிலாம் ஒன்றும் பண்ணலை. நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன், பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படித்தேன், அதுவே போதும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் வந்து ஸ்கில் பேஸ்டாக ஒரு ஸ்கில் ஓரியன்டாக இப்போ நான் போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து ஸ்கில்ஸ் தான் மேட்ரு. இப்போ வந்து டிகிரி வந்து டிகிரி வேணும் தான், நான் வந்து டிகிரி வேணாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். டிகிரியும் ஒரு எஸ்டண்ட்டுக்கு வேணும். ஏன்னா வந்து இங்கே ஃப்யூச்சரில் வந்து கல்யாண பத்திரிகைக்கு இந்த பின்னாடிக்கு இது போகிறது வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ப்ரைடாக இருக்கும். அப்படிங்கும்போது டிகிரிலாம் கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கூட இருக்கணுமே. மாஸ்டர்ஸ்லாம் நான் பண்ண கிடையாது மேடம். எவ்வளவோ உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, இதையெல்லாம் வந்து இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வீடியோ எப்படி போடுறீங்க, உங்களுக்கான மோட்டிவேஷன் என்ன? மேடம், நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாத்து வாழ்க்கையிலையும் இருக்க தாங்க மேடம் செய்யும். நெகட்டிவிட்டியே இல்லாமல் வந்து ஒருத்தர் வாழ்க்கை கூட இருக்காது. அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வழி தேடணுமே ஒழிய
இந்த நெகட்டிவிட்டியே வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் டவுன் ஆயிரும். அதனால் வந்து நெகட்டிவிட்டி வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். உங்களுக்குங்களா நெகட்டிவிட்டி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களோட லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ரிச் ஆகும் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் வந்து சொல்லிக்கிறேன் மேடம். அடுத்த க்வெஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊர்? மேடம் நான் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க மேடம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸில் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டுள்ள திருச்செங்கோடு அப்படின்னு ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனுக்குள்ளே தான் இந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் சாம்பியன்ஸ். அது ஒரு சின்ன டவுனு. திருச்செங்கோடு தாண்டி ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி எல்லாம் வீடு இருக்குது. நான் இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வில்லேஜ். திருச்செங்கோடு வந்து போனோன்னா எனக்கு வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் ஆகும் டவுனுக்கு போகிறதுக்கு அப்படிங்கும்போது. இப்போ இப்படி போனால் சங்ககிரி, இப்படி போனால் திருச்செங்கோடு. அதாங்க மேடம், அந்த ஊரில் தான் நான் இருக்கேன். ஹாவ் யூ ஹேட் ஜிஎஃப் ஆர் ஏ க்ரஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேடம். வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு க்ரஷ்னு சொல்ல முடியாது, ஒரு மூணு பொண்ணுங்க மேலே வந்து நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து க்ரஷ்ஷு லவ் அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது. நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஒர்க்குன்னே இருந்து கொஞ்சம் படிப்புன்னே இருந்துக்கிட்டு இந்த க்ரஷ் அந்த சைடே போகிறது கிடையாது. நான் வந்து ஹிந்திலேயும் சரி, ஹிந்தி டெஸ்ட்லேயும் சரி, இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, 0 out of 100 எனக்கு வந்து இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ஒத்துக்காது. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தியில் நான் ஒரு மார்க் கூட வாங்கினது கிடையாது. அதே மாதிரி தான் மேடம். அது ஏன் மேடம் இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? ஹிந்தி டீச்சர்லாம் இந்த கையில் எத்தனை தான் அடிச்சிருப்பீங்க தெரியுமா? ஹிந்தி டீச்சர் சொல்லுவாங்க, டேய் ஒரு மார்க்னாச்சும் ஹிந்தியில் வாங்குடா, ஒரு மார்க்னாச்சும் ஹிந்திலாம் ஒரு வார்த்தை கூட வராது. அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு ஒரு ஒன்று சொல்கிறதா அந்த அதெல்லாம் தோணாது சாம்பியன்ஸ். அங்கே என்ன தோண மாட்டேங்குது, ஏன்னா ஓப்பனாகவே கூட சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பியன்ஸ் க்ரஷ்னா தோணலை. ஒரு பொண்ணுங்களை பிடிக்கும் தான், பொண்ணுங்களை பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை. அந்த சொல்கிறதுனா அந்த ஒரு க்ரஷ்ஷு, ஒரு லவ்வு அப்படிலாம் வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு பெருசாக ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து மக்களுக்கு நான் வந்து நிறையா நான் விஷயங்கள் தரணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த க்ரஷ்ஷு, இந்த லவ்வு, அப்புறம் இந்த அவன் என்ன கேட்டிருக்காங்க ஜிஎஃப் ஜிஎஃப் க்ரஷ்ஷு அப்படிலாம் யாருமே இல்லை மேடம். ஆனால் பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில். இந்த 3 பொண்ணுகளையும் நான் மறக்க மாட்டேன். அதில் 2 பொண்ணுங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஐ டிடின் நோ எனி திங் அபவுட் இந்த போத் ஆஃப் தம். பட் 3வது பொண்ணு யார் அப்படின்னு அது என்னோடய சாம்பியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க மேலே நான் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க கிட்ட ஒரு அட்மோஸ்ட் 2 இயர்ஸ் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ரொம்ப நான் பார்த்து வியந்திருந்த அந்த ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்ச பொண்ணுன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டிசிப்ளினான பொண்ணு. காலையில் வந்து நேரமாக எந்திரிக்கிறதாகட்டும், புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு முக்கியமாக. ஓப்பனாக சொல்லணும்னா யாராச்சும் சினிமா தேட்டருக்கு லேட்டாக போகுமா? போக மாட்டோம். ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிருக்கோம், ஸ்கூலுக்கு லேட்டாக போயிருக்கிறோம், காலேஜுக்கு லேட்டாக போயிருக்கிறோம், சினிமா தேட்டருக்கு யாராச்சும் லேட்டாக போகுமா? அந்த பொண்ணு போனாங்க சினிமா தேட்டருக்கு போகிறது லேட்டு எல்லாமே. பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு என்ன சொல்கிறதுனா ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஒரு சிமிலாரிட்டி மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு வந்து என்னை விட அக்கா தான் நினைக்கிறேன் அப்சல்யூட்லி. ஏன்னா என்னை விட வந்து வயசு கொஞ்சம். நான் பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே ஒன்று எனக்கு அக்காவாக தான் இருக்குதுங்க. ஐ டிட் நோ வாட்ஸ் ராங் வித் காட் ரிட்டன் இன் மை ஹெட் வென் ஐ வாஸ் அ சைல்டு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பிடிக்கும் மேடம். அந்த பொண்ணு யாருன்னு என்னோடய சாம்பியன்ஸ் எல்லாமே தெரியும். அந்த பொண்ணு கிட்ட நான் வந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுனது கிடையாது. என்ன சொல்கிறதுனா ஒரு 3வது க்ரஷ். ஏன்னா மொத்தம் ஆக மொத்தம் என்னோடய வாழ்க்கையில் வந்து 3 க்ரஷ்ஷு. அந்த 2 க்ரஷ்ஷு வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. கடைசி க்ரஷ்ஷுக்கிட்ட வந்து நான் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சது கிடையாது, ஒரு மெயில் அனுப்பிச்சது கிடையாது. அவங்க ஃபோன் நம்பர் தெரியும். ஒரு 2.5 வருஷம் கழித்து நானே அந்த பொண்ணே வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டாக இப்படி சுற்றி வந்து ஃபோன் நம்பர் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு இடத்துல வந்து நான் பார்த்தேன். கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா இந்த கழுகு பார்வை இருக்கிறதுனால வந்து அந்த சீக்கிரமாக அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என் கண்ணை பட்டுச்சு. மெமரி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறேன். இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கிட்ட மெசேஜ் பண்ணுன்னு தோண மாட்டேங்குது. நான் மெசேஜ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் தோண மாட்டேங்குது. இப்போ வந்து அது வந்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லிட்டேங்க மேடம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஹிந்தி சப்ஜெக்ட்லேயும் சரி, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நான் வந்து 0 out of 100 ஃபெயில். சாம்பியன்ஸை நான் ஓப்பனாக சொல்லிட்டேனா?
இப்படிதான் சாம்பியன் இருப்பேன். அது என்னன்னு தெரியல. பொண்ணுங்களை பிடிக்கும் நான் பிடிக்கல அப்படின்னு சொல்ல வரல. இருந்தாலும் வந்து நிறைய கடமைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு சீக்கிரமாக எவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நான் சாம்பியன்ஸ்க்குலாம் நிறைய தந்துட்டுருக்கணும். ஸோ பப்ளிக் ஃபிகராக வந்து நான் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகராக இப்போ மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃபேன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட வாட்ஸ்அப் வந்துச்சு, ஐயோ நல்ல ஊர், ப்ளஸ்ஸு 6-8 என்னவோ ஒரு கண்ட்ரி கோடு, அந்த என்ன கண்ட்ரி கோடுனே தெரில, என்னவோ ஒரு ஊர் சொன்னாங்களே நல்ல ஊர் அது, ஐயோ அந்த ஊர் பேர் கூட ஞாபகம் மாட்டேதே, அந்த ஊர் பேர் கூட இருங்க சாம்பியன்ஸ், அந்த ஊர் பேர் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், கொலம்போ அந்த ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது பாருங்க, அந்த கொலம்போவில் இருந்தெல்லாம் கூட எனக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸுக்கு நான் என்ன செய்யலாம், நம்ம ஃபேன்ஸுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிப்பேனே ஒழிய இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நமக்குலாம் செட்டே ஆகிறதுல சாம்பியன்ஸ், அது ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அவ்வளோதான் மேடம், அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். விச் மூவி ஆர் யூ கோயிங் டு ஆக்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா சாம்பியன்ஸும் இந்த க்வெஸ்சனை கிட்ட கேட்கறது தான். அடுத்தது வந்து நீங்கள் என்ன கியூட்டி படத்தில் நடிக்க போகிறீங்க, நிறையா பேர் வந்து நான் மஞ்சள் வீரனை நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டீங்க. அடுத்தது வந்து லியோ படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டீங்க. அது வந்து நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேடம், படம் நடிக்கிற வாய்ப்புகள் அப்படின்னு எனக்கு வந்ததுன்னா வந்து கண்டிப்பாக நடிப்பேன் சாம்பியன்ஸ், கண்டிப்பாக வந்து கண்டிப்பேன். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியல, உங்களுக்காண்டி மொட்டை வெயிலில் ஒரு மணி நேரம் வண்டி போட்டு இங்கிலீஷ் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன், ஃப்ளோர் யூடியூபில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். யாருக்காக பண்ணேன், உங்களுக்காக தானே பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு ரெசிலியன்ஸ் இருக்கும்போது அடுத்த அதான் 10 நிமிஷம் கண்ணை இப்படியே திறந்து வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து 10 நிமிஷம் கண்ணை மூடாமல் கண்ணை சிமிட்டாலாம் இருந்து நிறையா சேலஞ்சு நிறையா திறமைகள் இருக்குது சாம்பியன்ஸ். நல்லா படத்தில் அடிக்கிறதுக்கு வந்து எனக்கெல்லாம் எல்லா தகுதியும் இருக்குது, திறமையும் இருக்கிறது. அதற்குண்டான வாய்ப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நடிப்பேன் சாம்பியன்ஸ், சரிங்களா. இப்போ வந்து எங்கிட்ட வந்து இந்த படம் நடிக்கிறது அது மாதிரி வந்து எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கவில்லை. அதனால தான் ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், யாராச்சும் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதுன்னா, என்ன சொல்கிறதுனா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமலாம் இல்லை. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் இது மாதிரி கேமரா முன்னாடி வந்து யார் இப்படிலாம் வந்து மனம் திறந்து என்னோடய சாம்பியன்ஸ்க்காக யாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, என் சாம்பியன்ஸ் நான் அந்தளவுக்கு மதிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஏற்கனவே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் ஒரு ஹைலி கம்படிட்டிவ் எட்ஜில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சாம்பியன்ஸ்காண்டி நடிப்பேன் சாம்பியன்ஸா. அப்படி இல்லைன்னா நானே வந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில், நாம்மளே வந்து ஏதாச்சும் சின்ன ஷார்ட் ஃபிலிமு தலையில் பெயின் கிடைக்குது சாம்பியன்ஸ், அதனால தான் கோச்சுக்காதீங்க. இந்த விக்கெல்லாம் வச்சு வச்சு தலையில் பெயின் வந்துருச்சு, அதான் சாம்பியன்ஸ். இந்த ஃப்யூச்சரில் வந்து பாப்பா ஏதாச்சும் நாமளே ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிமுக்கு இது இருக்கிற மாதிரி இருந்து ஏதாச்சும் பண்ணலாம் சாம்பியன்ஸ்ண்ணா. ஃப்யூச்சரில் வந்து நிறையா பிளான்ஸ் இருக்குது, படம் நடிக்கிறதுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்டாக தான் விரும்புகிறேன். ஆனால் இப்போ வந்து எந்த படமும் நான் நடிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ஃபீவர் சரியாயிடுச்சா சாம்பியன் உங்களுக்கு? அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதனால் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா, மொட்டை மாடியில் ஒரு மணி நேரம் முட்டி போட்டதில் ஃபீவர் வரல. இந்த கண் எப்படியே திறந்துருந்து 10 நிமிஷம் கண்ணை சிமிட்டாக இருந்து தலைவலிச்சு அப்போ கூட ஃபீவர் வரல. ஃபீவர் இருக்கும்போது கூட சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்னு மாத்திரை கூட போடாமல் என்ன சொல்கிறதுனா ஒரு மணி நேரம் பேசி இங்கிலீஷ் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கலாம் சாம்பியன்ஸ், ஒரு மணி நேரம் ஸ்ட்ரைட்டாக சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்னு அப்லோட் பண்ணல, அப்போ கூட எனக்கு ஃபீவர் வரல. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியுமில்ல, எல்லாமே நான் பப்ளிக்காக தானே விட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வாரம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறதுனா கையில் ட்ரிப்ஸ் இறங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், மேடம் முடிஞ்சு அதில் தான் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. நினச்சி பாருங்கள், அவ்வளோ அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரில ஏன் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஏதாச்சும் உடம்பு செல்லாம் போகுது, ஐ டிட் நோ எனி திங் அபவுட் தட் பர்டிகுலர் திங். என் பாப்பாட்ட கேட்டதுக்கு ஏ அந்த பொண்ணு நீ கிரஸ் தானே பண்ணுற அப்படிங்குது, இல்லை எனக்கு வந்து தோண மாட்டேங்குது. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து தோண மாட்டேங்குது சாம்பியன்ஸ், அதனால தான் அந்த பொண்ணுனால தான் எனக்கு ஃபீவர் இருந்தது. ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன், அதனால தான் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, எவ்வளோ அழகான பொண்ணு. நான் என்ன வச்சு பாருங்கள், நீங்கள் கையில் வந்து ஹாஸ்பிட்டலில் கெட்டிங் ரெடி என்ன சொல்கிறது
அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு விடிய விடிய வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு காலங்காத்தால ஜிம்முக்கு போயிட்டு ஃபோட்டோ போடுற அந்த பொண்ணு கெட்டிங் ரெடி என்ன சொல்கிறதுனா ஹாஸ்பிட்டலில் ரெக்கவரிங் ஃப்ரம் தட் பர்டிகுலர் டிசீஸ் என்ன சொல்கிறதுன்னா ஃபீவரில் ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னு போடும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு அதனால தான் ஃபீவர் வச்சு மேடம் இப்போலாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு. உங்களோட கடைசி ஃபைவ் டிஜிட் நம்பர் சொல்லுங்கள். என்னோட சாம்பியன்ஸுக்காக நான் வந்து ஆல்ரெடி என்னோடய நம்பர்லாம் கொடுத்துருக்கிறேன் 8012471023. இதுதான் சாம்பியன்ஸ் என் நம்பரு. நீங்கள் நிறையா பேர் கேட்டிங்க வந்து என்ன சொல்கிறதுனா நீ வந்து வெளியே பார்க்குறதா இருந்தாலும் சரி வந்து நான் என்ன ரோட்லலாம் நிறைய சாம்பியன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு சாம்பியன் என்ன பண்ணாருன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலியோடு வந்து நானே இருந்தேன் வேறு ஒரு ஃபேன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டு தூரமாக போயிட்டு என்னை பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபேமிலியோட ஃபேமிலி அந்த அக்கா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தார். அப்படிங்கும்போது எனக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாம்பியனோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லா சாம்பியனுமே என்னோட ரோட்டில் பார்த்தா கேட்குற இதே நம்பர் தான். சாம்பியன் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க சாம்பியன் நான் ஃபோட்டோ அமுச்சு வைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்க உங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்னு இல்லை எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஏன்னா வந்து அந்த ஃபோன் நம்பரில் வந்து அந்த பழங்காலத்துலேருந்து அந்த நம்பர் வச்சுட்டுருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டதில் வந்து நானும் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பியன் வந்து நான் ஃபோட்டோ எடுக்காரு அப்படின்னா நானும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சாம்பியன் அப்படின்னு அப்புறம் நான் என்னோட நம்பர் சொல்லிதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் என்னோட நம்பர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நாள் தெரியத்தான் போகிறது. அதை நான் வந்து முன்கூட்டியே என்னோட சாம்பியன்ஸ்க்காக தந்துட்டேன். நிறையா பேர் வந்து நீங்கள் வந்து நான் வந்து மெசேஜ்லாம் எனக்கு வரும் நிறையா சாம்பியன் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த முன்னாடி நான் வந்து அஞ்சு நிமிஷம் நம்பர் முன்னாடி போட்டிருந்தேன் அஞ்சு நிமிஷம் நம்பர் வந்து அப்புறம் தான் நேரில் வாங்க தரேன் அப்படின்னுவேன். சரி நீங்கள் நான் நேரில் வரேன் சென்னையிலேருந்து ஒரு சாம்பியன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து வந்து என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன சொல்கிறதுனா ட்ரெயின் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து சாம்பியன் நான் ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்குன்னா நம்ம நான் வச்சுட்டு வேண்டாம் ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாரோ என்னவோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா அவர் என்ன மேக்கமேட் இருப்பா இன்னும் இல்லை ப்ளூ கலரில் ஒரு ஆப் இருக்குமே நானும் புக் இந்த ரயில் யாத்திரியா என்னவோ ஒரு வெப்சைட் சாம்பியன்ஸ் எனக்கு சரியாக தெரியலை. அந்த வெப்சைட்டில் வந்து அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சாரு. நானே பகீர்னு ஆயிடுச்சு சாம்பியன்ஸ் நான் நம்பர் கூட கொடுத்துட்றேன் நான் நம்பர் கொடுத்துட்றேன் நீ எல்லாம் இது மாதிரி அந்த சாம்பியன்ஸ் வந்து இத்தனைக்கும் என்னையை பார்க்குறதுக்கு மெட்ராஸ் எவ்வளோ தெரியுமா இருக்குது. இங்கேருந்து மெட்ராஸு 400 கிலோமீட்டர் சாம்பியன்ஸ். ஏன்னா ஒருத்தனை நீங்கள் பார்க்குறதுக்கு ஏன் இவ்வளோ அலைச்சல் படுறீங்க அதான் 400 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து மெட்ராஸ் என் வீட்டு கரெக்டாக நான் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் இருந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா எம்ஏஎஸ்ன்னு காமிக்குமே இந்த இதில் கூட ஃபைன் மை ட்ரெயின் ஆப்பில் கூட எம்ஏஎஸ்ன்னு காமிக்குமே அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 400 கிலோமீட்டர் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எனக்காண்டி 400+400 800 மெட்ராஸ் தாண்டி உங்கள் வீடு எங்கே இருக்குமோன்னு தெரியாது. கிட்டத்தட்ட அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்னே வைங்களேன் 900 கிலோமீட்டர் என்ன ஒருத்தனுக்காண்டி என்னோட என்ன சொல்கிறதுனா என்னோடய ஃபோன் நம்பருக்காக என்னோடய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படிலாம் வரேன் அப்படின்லாம் சொல்கிறேன். அதனால தான் வந்து என்னோடய நம்பர் வந்து ஓப்பனாகவே எல்லாத்துக்கும் தந்துட்டேன். இந்தாங்கப்பா என்னோடய ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் நிறையா சேட் வந்துட்டு தான் சாம்பியன்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நான். சரிங்களா சாம்பியன்ஸ் ரிப்ளை வரல அப்படின்னு கோச்சிக்காதீங்க. நான் வந்து எனக்கும் வந்து இங்கே நிறைய வீடியோ இருக்குது இப்போ வந்து நான் எல்லாமே ஒருத்தன் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ வந்து முன்னாடி ட்ரை பண்ணிச்சு இப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து அதான் நான் வந்து ஃப்ரீயாக எப்போ இருக்கிறனோ அப்போ வந்து என்னோடய சாம்பியன்ஸை கொண்டு வந்து சேட்டெல்லாம் படிப்பேன். நான் வந்து ரிப்ளை வரல கோச்சக்கூடாது அதுங்களா சாம்பியன்ஸ் அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோடய நம்பரை தந்தது. ஆனால் பாருங்களேன் அந்த சாம்பியன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நம்பவே இல்லை. நான் வந்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சரி புக் பண்ணிட்டீங்களா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கண்ணா உடனே ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் நான் அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒருவேளை ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சு ஒன்று ஏமாத்திருப்பார் அப்படின்னு ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட் தான் பிஎன்ஆர் நம்பர் கூட இருக்குது பிஎன்ஆர் நம்பர் கூட போட்டு பார்த்தேன் அப்படியெல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ என் மேலே வந்து நீங்கள் பாசம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாம்பியன்ஸ் ரொம்ப வந்து மனசு வந்து உங்களுக்கு நிறையா கண்டென்ட் நான் பண்ணணும்னு ஆசையாக இருக்கிறேன். ஓகே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் மேடம் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்களா? என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து எல்லா வீடியோஸும் சரி எல்லாமே என்னோடய பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அப்லோடு பண்ண உடனே என்னோடய பேரண்ட்ஸ் ஃபோனுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போவோம் இவர் வீடியோ போட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறதுன்னா என்னோடய சேனல்லேருந்து வீடியோ வந்திருக்குது இன்ஸ்டாலேருந்து வீடியோ வந்துருக்குதுன்னா என் பேரண்ட்ஸ் ஃபோனுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம். அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க பர்மிஷனோட தான் எல்லாமே வந்து என்னோடய வாழ்க்கையில் கண்ணாடி மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து ஒளிவு மறைவே இல்லை 0% ப்ரைவசி அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க சாம்பியன். என்னோட வீடியோ பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே காமெடி அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பாங்க.
ஓகே சாம்பியன்ஸ். ஆ ஓகே அடுத்த க்வெஸ்சன். எப்போ மேரேஜ் பண்ணுவ சாம்பியன்? எப்போ மேரேஜ் பண்ணுவ சாம்பியன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒருத்தீங்க. சாம்பியன்ஸ் எனக்கு தோண மாட்டேங்குது சாம்பியன்ஸ். அது என்னன்னு தெரியல, முன்னாடியே ஒரு நான் சொல்லியிருப்பேன்ல. இப்போ வந்து அந்த ஐடியாவே வர மாட்டேங்குது. இப்போ வந்து என்னோடய மூளை ஃபுல்லாக எப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, அடுத்தது என்ன கண்டென்ட் பண்ணலாம், அடுத்தது வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் நிறையா டீம் எல்லாம் பில்டு பண்ணுவோம். ஏன்னா தனியாலாம் இதுவெல்லாம் பண்ண முடியாது, தனி நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அடுத்தது நம்ம வந்து நிறையா அந்த கண்டென்ட்லாம் நிறையா பண்ணணும் அப்படிங்கும் போது நான் வந்து நிறையா நிறையா இது என்ன சொல்கிறது இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் வீடியோ போடணும். எனக்கு வந்து தோண மாட்டேங்குது மேரேஜை பற்றியே வந்து எனக்கு துளி கூட ஐடியா இருக்க மாட்டேங்குது. உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் சாம்பியன்ஸ், மேரேஜே உனக்கு துளி கூட தோண மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, ஏன் இது இது ஏன் கூட படித்த பசங்களாம், இன்ஜினியரிங் படித்தாங்க நிறையா பசங்களாம், அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது. நினச்சி பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கெல்லாம் டேடியே டேடியாகவே ஆயிட்டாங்க. டேடி ஏன் ஃபாதர், ஏன் ஃபாதர்னு சொல்லுவாங்களே, ஃபாதர் டேடி டேடியாகவே ஆயிட்டாங்களான்னு வந்து தோண மாட்டேங்குது. இப்போ வந்து அது ஏன் சுத்தமாக தெரியல. போல பொண்ணுங்க மேலே வச்சுருக்கிற அந்த அப்படி விதமான ஒரு ரெஸ்பெக்டினாலேயோ சரி, இல்லை என்ன சொல்கிறது அந்த ஒர்க்கு 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 இப்படியே இருக்கிறதுனாலையா என்னவோ சரி, எனக்கு இந்த மேரேஜை பற்றி எனக்கு துள்ளி கூட ஐடியா இல்லை சாம்பியன்ஸ். இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு 30 வயசில் கல்யாணம் பண்ணுவோன்னா, 35 வயசில் கல்யாணம் பண்ணுவோன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அது மாதிரி தோணுனாதான் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கூட ஒரு தோணணும். நாம் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹிந்திலேயும் முட்டமாக இருக்குது, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லேயும் கியூட்டி முட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படிங்கும்போது தோணலை, ஓப்பனாக ஹானஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், ஹானஸ்ட்டாக தான் இந்த இன்டர்வியூ போயிட்டுருக்குது, உங்கள்கிட்டலாம் எதுவுமே நான் மறைக்கல. அப்படிங்கும்போது தோண மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னு வந்து சத்தியமாக போடல. ஏன்னா வந்து இவ்வளோ கடமைகள் எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆஃப் சார் என்ன சொல்கிறதுனா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக வந்து நான் நிறையா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், யூடியூப்லேருந்து நிறையா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்க வந்து நிறையா சாம்பியன் கூட சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன கப்பு கல்யாணம் பண்ணி கிளப்பு விளாக்ஸ் போடு சாம்பியன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கப்பு விளாக்ஸ் தான் போடுவேன், போடாமலாம் இங்கேயும் போக மாட்டோம், போடுவேன். அது வந்து தோணணும் எனக்கு வந்து, இப்போ வந்து தோண மாட்டேங்குது. ஏன்னா அப்போ வந்து கல்யாணம் அப்படின்னு பண்ணிட்டா கூட அந்த பொண்ணுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த பொண்ணு நினச்சிடக்கூடாது என்னை இவன் 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு இதோ சாம்பியன்ஸுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு கல்யாணம்னா அப்படி தான் எங்கள் பொண்டாட்டியெல்லாம் நினைக்கும். என்ன அடிக்கடி வந்து இவர் வந்து சாம்பியன் சாம்பியன் அப்படின்னு இருக்கிறாரு, நம்மளே இவர் பார்த்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு தப்பாக நினைக்கும். அது மாதிரி தான் எந்த பொண்ணும் ரொம்ப செலக்ஷன் பண்ணி பண்ணணும் கல்யாணம்ங்கிற போது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்தியாவில் கல்யாணம் பண்ணுவோன்னா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து என்னோட வந்து நான் செவரல் டிக் மார்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் எனக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பொண்ணை தேர்ந்தெடுக்கணும் சாம்பியன்ஸ். அப்படி எடுத்துக்கிட்டாலும் அப்போ ஐடியாவே ஒன்று கிடையாது, கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் வந்து என் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் பொண்ணு பார்க்கும்போது ஒரு எனக்கும் என் சாம்பியன்ஸ் தான் முக்கியம். ஆனால் அது ஒரு பொண்ணு ஆனால் எனக்கு சாம்பியன்ஸ் தான் முக்கியம், எனக்கு சாம்பியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லணும் சாம்பியன்ஸ். எனக்கு வந்து இந்த என்ன சொல்கிறதுனா இந்த உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பப்ளிக் ஃபியர் ஆனீங்கன்னா அந்த வருத்தம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், அது உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து ஒரு பொண்ணு எனக்கு முக்கியம் இல்லை, என்னோடய 1000 சாம்பியன் எனக்கு முக்கியம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் ஒரு டெனாசிட்டியை வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதே க்வெஸ்சன் வச்சு உங்களுக்கு நான் போராடி விடுற சாம்பியன்ஸ் இப்போதைக்கும் வந்து நான் மேரேஜ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் சாம்பியன்ஸ், இந்தியாவில் பொண்ணு கிடைக்குமான்னு தெரியாது என்னோடய கண்டிஷனுக்கு, பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு பண்ணுறோம். 30 வயசில் ஏதாச்சும் சாம்பியனுக்கு கல்யாணம் நடக்கும். சரிங்களா சாம்பியன்ஸ், அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? ஃப்யூச்சர் பிளான் என்ன சொல்கிறேன் சாம்பியன், ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சர் பிளான் நிறையா இருக்குது. இப்போ வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து சின்ன பேப்பர் கீழே வந்துச்சு, இப்போ வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் நிறையா தரணும் அப்படின்னு இருக்கேன். நிறையா தரணும் அப்படின்னா நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்படிங்கும்போது வந்து தமிழ்நாட்டிலே வந்து நிறையா சாம்பியன்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஜாப் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் நிறையா பிளான் இருக்குது சாம்பியன்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், எம்ப்ளாயீஸ்னால் யார் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன், உங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன், என்னோடய சாம்பியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிகிரிலாம் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சுக்கிறீங்கன்னா எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு ஸ்கில்லு தான் முக்கியம். ஆர் யூ பாய் ஆர் ஏ கேர்ள்? இந்த க்வெஸ்டின் வந்து என்னோடய சாம்பியன்ஸ் முக்காவாசி பேர் எனக்கு டிஎம்மில் வந்து இப்படி தான் சொல்கிறீங்க,
நீங்கள் பையனாக இல்லை பொண்ணான்னு சாம்பியன்ஸ் என்னோடய பயோவில் சொன்ன மாதிரி 100% நான் பயந்தான். சரிங்களா, பொண்ணு கிடையாது. ஏன் வந்து பொண்ணு வேஷம் போட்டுட்டு பண்ணுறேன்னா, எல்லாம் உங்களுக்காக தான் சாம்பியன்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து நான் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணால் பிடிச்சிருக்குது, பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் என்ன சொல்கிறதுனா டான்ஸ் ஆட்டனா பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்காண்டி தான் வந்து நான் வந்து பொண்ணு வேஷம் போட்டிருக்கிறேன். இப்போ நான் பொண்ணு வேஷம் போட்டு ரோட்டில் போனால் கூட எனக்கு பொண்ணு தான் நம்புவாங்க, பையன் நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ நிறையா வந்து நானும் தான் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நிறையா பேர் வந்து லேடி கேட்டை போட்டுட்டு பஸ்ஸிலாம் போயிட்டுருக்கிறாங்க. நானும் லேடி கேட்டை போட்டுட்டு பஸ்ஸில் போனால் கண்டக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார், ஏன்னா அவர்லாம் என் வீடியோ பார்த்துருக்கிறாரு. போக முடியாது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுனா, அந்தளவுக்கு வந்து என்னோடய சாம்பியன்ஸ் மேலே இருக்கிற பாசத்தினால வந்து நான் வந்து அதிகமாக வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து கேள் வேஷன் போட்டுட்டு தான் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும் போது வந்து நான் உண்மையாலுமே 100% பாய் தான். ஆனால் வந்து இந்த விக்கு இந்த மேக்கப்பு இதோ இப்போலாம் பார்த்துக்கிட்டேன், போட தலையில் விக் எடுத்த மாட்டி இங்கே ஒரு பொட்டு வச்சாக்கா ஒரு பொண்ணு தான், அப்சல்யூட்லி நான் ஒரு பொண்ணாமல் தான் தெரியுவேன் நான். இப்போ ஆனால் உண்மையாலுமே அதான் ஒரிஜினலி ஐம் எ பாய், பட் என்டர்டைனர், என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் வந்து நான் ஒரு கேர்ள். என்னோடய சாம்பியன்ஸுக்கு நான் வந்து கேலாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது, அதனால் நான் என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் நான் ஒரு கேர்ள். சரிங்களா சாம்பியன்ஸ், அடுத்த குவஸ்டின். ஒரே ஒரு ஐடியை மட்டும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்களே, அவங்க யார்? இந்த குவஸ்டின் வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் ஒருத்தங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க, அவங்க யார், அவங்க யார்னு கேட்டுட்ருக்கிறீங்க. சாம்பியன்ஸ் அவங்க வந்து ரோல் மாடல் சாம்பியன்ஸ், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அப்துல் கலாம் ரோல் மாடலாக இருந்திருக்கலாம், விவேகானந்தர் ரோல் மாடலாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து அன்னைக்கூட ஒரு கேர்ள் சாம்பியன் வந்து மெசேஜ் பண்ணாங்க. பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் பொண்ணுங்கிட்டையும் பேசிகிட்டு பண்ணாலுமே கூட நானும் கேட்டேன், உங்களோட ரோல் மாடல் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, அது வேறு யாரோ ஒரு செலிபிரிட்டி, அதெல்லாம் வெளிநாட்டு செலிபிரிட்டி அப்படிங்கும்போது அவங்களோட என்ன சொல்கிறது இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் போட்டுட்டு இருந்தாங்க, அனுப்பிச்சுட்டாங்களா, அதான் சாம்பியன்ஸ். அது இங்கே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ரோல் மாடல். அது வந்து அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சாம்பியன்ஸ். நிறையா பேர் வந்து வேறு வேறு மாதிரி சிந்திக்கிறீங்க. அவங்க வந்து 100% வந்து அவங்க வந்து என்னுடைய ரோல் மாடல். சரிங்களா சாம்பியன்ஸ், வாழ்க்கையில் வந்து நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து யாரையாச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் ரோல் மாடலாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும், அப்போ தான் உங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் யாருமே ரோல் மாடலே இருக்காது அப்படி. அது வந்து ரோல் மாடல் வச்சு நீங்கள் ஒரு மெஷர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை தரம் வந்து எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு அந்த ரோல் மாடல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ரோல் மாடல்கிட்ட இப்போ நீங்கள் வந்து சாம்பியன்ஸ்லாம் கூட பேசுகிறீங்க, உங்களோட டிஎம் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் ரோல் மாடல்கிட்ட போய் நான் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க யாரோ நான் யாரோ அப்படி தான் இருக்குது. ஆனால் சாம்பியன்ஸ் அது வந்து 100% வந்து அவங்க ரோல் மாடல் தான். சரிங்களா சாம்பியன்ஸ், அடுத்த குவஸ்டின். ஒழுங்காக சாப்பிட்றீங்களா இல்லையா, இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறீங்க, அதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க சாம்பியன் அப்படின்னு ஒரு சாம்பியன் கேட்டிருக்காங்க. இதுதான் என்னோடய சாம்பியன்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக யார் ரோட்டில் பார்த்தாலும் சரி நட்டி மெசேஜில் பண்ணாலும் சரி, ஏன் சாம்பியன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறேன், அதுக்குண்டான காரணம் வந்து நான் உங்களுக்கு சாம்பியன்ஸ் நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து சோறே திங்க மாட்டேன், சரியாக வந்து சோறு திங்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ கூட தண்ணி பாட்டில் முன்னாடி தான் இருக்குது, நான் நினச்சா அந்த தண்ணி பாட்டில் குடிக்கிறான்னா ஏ இது குடிச்சிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது என்னோடய வீடியோ அதில் தான் என்னோடய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஒழிய, அதாவது தண்ணி குடிக்கணும், நேர வழிக்கு சாப்பிடணும், நேர வழிக்கு தூங்கணும் அப்படின்னா நான் விடிய வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு விடிய வீடியோ வந்து உங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உங்கள் உடம்புல போய் ஜீரணமானால் தான் உடம்புல ஒட்டும். உங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று எனர்ஜி வந்து வெளியே வெட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்னா பேசுகிறதுக்கு என்னது எனக்கு தேவை எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் குண்டாக முடியும், பாசிபிளே இல்லையில. என்னோடய சாம்பியன்ஸுக்காண்டி என்னோடய தாத்தாவும் இதே மாதிரி தான் இருப்பார், என் தாத்தாவும் இதே மாதிரி தான் ஒல்லியாக தான் இருப்பார், அவரும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே தான் இருப்பார், மற்றவங்க பேசிகிட்டு இருப்பார், அதே மாதிரி தான் நானும் என் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்னு சொல்லிட்டு என்னோடய சாம்பியன்ஸுக்காக என்னோடய வந்து உயிரையும் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா அதான் உடல் மண்ணுக்கு உயிர் என்னோட சாம்பியன்ஸுக்கு அப்படின்னு ஒரு கொள்கையில் வந்து வாழ்ந்துருக்கிறேன். அப்படிங்கும்போது ஒல்லியாக தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிம்மு ட்ரைனர் கொடுங்க, இனி என்ன சாப்பாடு வேணால் கூட நான் ஒல்லியாக தான் இருப்பேன், உடம்பு ஏறாது. என்னால் என்னால் வந்து வேலை செய்யாமல் இருக்க முடியாது. எனக்கு வந்து 24 நேரத்தில் நான் தூங்குறேன்னா தூங்குவேன், அதுக்கடுத்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபோன் எடுத்து ஒன்று ஏதாச்சும் பசங்க டிஎம் பண்ணுவேன், ஏதாச்சும் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இப்போலாம் வாட்ஸ்அப்புக்கு போயிட்டோமே, நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா அது மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் அது மாதிரி ஏதாச்சும் இறங்கிடுவேன், இந்த வேலையில் முழு மூச்சாக இறங்கிடுவேன். அப்படிங்கும்போது
இதுதான் சாம்பியன்ஸ், இதுதான் இதனால தான் ஒல்லியாக இருக்கிறதுக்கான காரணம். நான் வந்து வேலை வேலைக்கு சோறு தின்னதே இல்லை வாழ்க்கையில் வந்து. நிறைய சாம்பியன் சொல்லுவாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டேன்னா எப்போ சாப்பிட்டேன், மதியானம் சாப்பிட்ருப்பேன் நீங்கள் நைட்டு கேட்பீங்க, சாப்பிட்டேன் தான் சொல்லுவேன், மதியானம் சாப்பிட்டேன்ல அது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா. அந்தளவுக்கு வந்து ஒரு பிஸியான இதுலேயே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸியான ஒரு உடம்பு ஹெல்த்தை கூட பார்க்காம என்னோடய சாம்பியன்ஸ் முக்கியம், என்னோடய ஃபேன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே நான் தனியாக இருந்து பண்ணுறதுனால அந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால வீடியோ பண்ண இந்த வீடியோ ரெடி, இந்த வீடியோ க்ரியேட் ஆகிட்டு இருக்குது, இந்த வீடியோ நான் எடிட் பண்ணணும், இந்த வீடியோக்கு நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும், இந்த வீடியோக்கு நான் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணணும், இந்த வீடியோக்கு நான் டைட்டில் ரெடி பண்ணணும், இந்த வீடியோ நான் கரெக்டாக அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணுறதுக்கு என்னோடய ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து நான் சாவடிக்கும், அது அப்லோட் ஆகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும், என்னோடய பட்டிக்காட்டில் இருக்கிற ஒய்ஃபை அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அந்த ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறதை வேறு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணணும், இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா எப்படி சாப்பிட முடியும், ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது, அடுத்த டைம்ல எப்படி தண்ணி குடிக்க முடியும், ஒர்க்கு 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 சாம்பியன்ஸ் 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 இப்படி இருக்கிற வரைக்கும் வந்து கியூட்டி வந்து இந்த ஜென்மத்தில் ஒல்லியாக தான் இருப்பான். அடுத்த குவஸ்டினுக்கு போகலாம். உங்களோட லைஃப் பர்பஸும் உங்களோட நெகட்டிவிட்டியை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா வந்து எங்கிட்ட வந்து நிறையா வந்து திறமைகள் இருக்குது, அது வந்து நான் உலகத்தை நான் காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் நிறையா நான் செய்யணும் சாம்பியன்ஸ், அப்போ வந்து நிறையா பிளான்ஸ் இருக்குது, அதுக்குள்ளான டீம்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையா பண்ணணும், நிறையா பர்பஸ் இருக்குது, நிறையா என்ன சொல்கிறதுனா நிறையா உதவிகள் நான் செய்யணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் வந்து பிறக்கும்போது எது என்னோடய கான்செப்டே என்னோடய பேஸ்லைன் மொராலிட்டியே வந்து நான் வந்து வந்து பிறக்கும்போது எதுவுமே கொண்டு வரதில்லை இந்த உலகத்துக்கு, சாகும்போது ஏதாச்சும் கொண்டு போகிறோமா, எதுவுமே கொண்டு போக மாட்டோம், அதுதான் அதுதான் என்னோடய பேஸ்லைன் மொராலிட்டி. இதுக்கு நடுவில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒன்றும் பிலாசபராலாம் பேசலை, என்னோடய சாம்பியன்ஸ் வந்து நான் ஒன்று பிலாசபராலாம் பேசி இந்த வாழ்க்கையோட என்ன சொல்கிறதுனா ஒரு என்ன இதுவும் சொல்லுவாங்களே ஐயோ இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையோட மாறலை பற்றியெல்லாம் நான் பேசலை. இருந்திருந்தாலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய சாம்பியன்ஸ் வந்து என்னால் வந்து முடிஞ்ச உதவிகள் வந்து நான் வந்து நிறைய என்னோடய கண்டென்ட் வாயிலாகவும் சரி நிறைய திறமைகள் இருந்த திறமையை வச்சு ஏதாச்சும் எந்த ஏதாச்சும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நிறையா இருக்குது. லைஃப் பர்பஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து லைஃப் பர்பஸ் என்னென்னா நம்ம வந்து இருந்தோம் அப்படிங்கிறதும் போது இவன் வந்து என்ன செஞ்சான், இந்த வந்து இவன் வந்து கியூட்டி அப்படின்னு உயிரோடு இருந்தான் அப்படின்னா அடுத்த தலைமுறை இவன் என்ன செஞ்சுட்டு போனான், மக்களுக்கு எனக்கு பேசிக்காக வந்து என்னோடய மக்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சுட்டு போனேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு போனேன். அப்படியே அதான் சாம்பியன்ஸ் லைஃப் பர்பஸ்லாம் நிறையா இருக்குது. லியோ மூவியில் நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இல்லை சாம்பியன், லியோவில் ஆக்ட் பண்ணலை நான். நிறையா சாம்பியன் வந்து கேட்டிருக்கிறீங்க லியோவில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா கியூட்டி அப்படின்னு. இல்லை சாம்பியன், இல்லை லியோவிலலாம் நான் ஆட் பண்ணலை. அதான் சாம்பியன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ஏதாச்சும் சினிமாவில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அப்படின்னா நான் நடிக்காததெல்லாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வரேன், சினிமா வரேன், நடிக்கிறேன், என்னோடய சாம்பியன்ஸ் பார்ப்பாங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு டைஹார்டு ஃபேன்ஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க, ஆல் ஓவர் த குளோப் இருக்கிறாங்க, என்னால் நம்பவே முடியல, அதுதான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல சாம்பியன்ஸ். இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, கொலம்போ சொன்னல அதான் யோசிச்சு சொன்னேன், ரொம்ப நேரம் யோசிச்சு சொன்னேன், கொலம்போ ஸ்ரீலங்கா கொலம்போவில் இருக்கிறாங்க, அப்புறம் இது அமெரிக்கா ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துச்சு, கண்ட்ரி கோடு ப்ளஸ் ஒன்று கண்ட்ரி கோடு வந்துச்சு. நீங்கள் என்ன ஊருங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் யூஎஸில் இருக்கிறேன் அப்படின்னாங்க. யூஎஸில் இருந்தீங்களா, உங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த ஃபோட்டோ அந்த யூஎஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அமிச்சாங்க சாம்பியன்ஸ். அந்தளவுக்கு எனக்கு ஃபேன் பேஸ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஸ் ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் மூவி நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் எந்த ரோல் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இது என்டர்டெயின்மெண்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து கியூட்டி வந்து நீ பொண்ணு வேஷம் போட்டு ஏதாச்சும் ஒரு ரோல் நடினா கூட நடிப்பேனா. மீட்டப் வெயிங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சாம்பியன் வந்து கேட்டிருக்காங்க. மீட்டப் பற்றி நிறையா சாம்பியன்ஸ் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. சாம்பியன்ஸ் நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்து நான் ஒரு ஃபேனோடு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், பாண்டிச்சேரிக்கு வாங்க சாம்பியன் வாங்க சாம்பியன்னு டைகார்டு ஃபேன்ஸ்லாம் நாங்கள் இருக்கிறோம் பாண்டிச்சேரிக்கு வாங்க நாங்கள். அடுத்து வந்து வேறு ஒரு சாம்பியன்ஸ்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், அவர் டிஎம் பண்ணியிருந்தார் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டால் திருச்சியிலேருந்து திருச்சி நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் வந்து எல்லா ஊருக்குமே தான் தேவைப்பட்டுருக்கேன், நான் வந்து மீட்டப்னா எல்லா இடத்துக்கும் தான் வரணும் நான். ஏன்னா ஒரு ஊருக்கு நான் இப்போ வந்து நான் சேலத்துக்கு வரணும், மீட்டப்னா வச்சேன்னா வந்து சேலத்துக்கு வரணும், தருமபுரிக்கு வரணும், திண்டுக்கலுக்கு வரணும், அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு வரணும், அப்புறம் சென்னைக்கு வரணும், அப்புறம் நிறைய ஸ்ரீலங்கா கொலம்போ முக்கியமாக டைஹார்டு ஃபேன் ஒருத்தங்க வந்து நான் எப்போ தான் வருவேன் கியூட்டி அப்படின்னு வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அவருக்காக நம்ம கொலம்போ ஸ்ரீலங்காவுக்கு போகணும், அதுக்கப்புறம் நிறைய அப்புறம் வந்து இங்கிட்டு பெங்களூர் பெங்களூர்ல இருந்து நிறைய சாம்பியன்ஸ் பார்ப்பாங்க, சொல்ல மறந்துடுறது பெங்களூர்ல இருந்து நிறைய சாம்பியன்ஸ் பார்ப்பாங்க, பெங்களூருக்கு போகணும். அப்புறம் பெங்களூர்ல என்னமோ கோலமண்டாவா கோலம் மங்களமா
இந்த பெங்களூர் அந்த நிறையா பிளேசஸ்லாம் கொஞ்சம் தெரியாத சாம்பியன்ஷிப் தான் ஓனாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கலாம். கோலம் பெங்களா சிட்டின்னு நினைக்கிறேன். அந்த 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 ஏரியாவிலேருந்து எனக்கு ஒரு ஃபேன் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லா இடத்துக்கும் தான் நான் வரணும். கியூட்டி வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கணும். மீட்டப் வைக்கிற வந்து இன் ஃபியூச்சரில் வந்து சாம்பியன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து கியூட்டி வந்து நான் மீட்டப் ஆர்கனைஸ் பண்ணுவேன். சரி நான் சாம்பியன்ஸ் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ நீங்கள் வந்து என்ன பார்க்க யாரும் இங்கே வர வேணாம், பார்க்க வரதுனால வாங்க, ஆனால் செலவு வேணாம் சாம்பியன்ஸ். நீங்கள் என்ன பார்க்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ பேர் செலவு பண்ணி நீங்கள் இங்கே வர்றதுக்கு நாங்கள் ஒருத்தவன் தான் எவ்வளோ நல்லாயிருக்கும், செலவு மிச்சம் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி வேஸ்ட் ஆகுது. ஆனால் வந்து நான் இங்கே வந்து ஒருத்தவன் தான் எனக்கு கொஞ்சம் எவ்வளோ அழைச்சிடலாம் அப்படிங்கும் போது நான் ஃப்யூச்சரில் வந்து நிறைய மீட்டப்ஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்பியன்ஸ். ஃப்யூச்சரில் வந்து நான் எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் போகணும். முக்கியமாக இவர் இது என்ன சொல்கிறதுன்னா மலேசியா, மலேசியாவில் ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, மலேசியாவுக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், எல்லா ஊருக்கும் தான் போகணும். ஃப்யூச்சரில் வந்து எல்லா ஊருக்கும் வந்து எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டுக்கும் கியூட்டி இஸ் குளோபல் கிரியேட்டராக மாறிட்டேன் அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் வந்து என்னோடய ஃபேன்ஸுக்காக வந்து நான் மீட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன். சம்மியஸ் மீட்டப்லாம் இருக்குது என்ன, இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் போயிட்டு இருக்குது, இப்போலாம் கொஞ்சம் குரோத் பேஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது இன் ஃபியூச்சரில் வந்து நான் எல்லா இடத்துலையுமே நான் மீட்டப் வைப்பேன் சம்மியஸ். சம்மியஸ் உங்களை நான் பார்க்காம உங்களுக்கு நான் மீட்டப் வைக்காம என்னோட லைஃப் பர்பஸ் என்ன? உங்களுக்கு ஆம்பளையாக இருக்க பிடிச்சிருக்கா இல்லை பொண்ணாக இருக்க பிடிச்சிருக்கா அப்படி நான் அமைச்சிருக்கிறாங்க சாம்பியன்ஸ். என்ன சாம்பியன்ஸ் இதெல்லாம் எனக்கே சரி பாருது சாம்பியன்ஸ். எனக்கெல்லாம் பையனாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது சாம்பியன்ஸ். நான் வந்து ஆக்டிங்காக வந்து நான் இதோ இப்போ வந்து இந்த கவுன் இதோ கவுன் இருக்குது பாருங்கள் கவுன் இதோ கவுன் இப்படி போட்டேன் பிடிச்சிருக்கு. இது வந்து நான் டிஷர்ட் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கு. அப்படி தான் சாம்பியன்ஸ். என்ன வந்து ஆக்டிங் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கும் போது எனக்கு பாயாகவும் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குது, கேலாகவும் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குது. என்டர்டைன்மெண்ட் ஆக்டிங் அப்படிங்கிற வர்றப்போ ஏன்னா வந்து எனக்கு சாம்பியன்ஸுக்கு வந்து கேலாக இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா பாய் தான் 100% டைம் பாய் பிகாஸ் என்னோடய சாம்பியன்ஸ்க்காண்டி நான் வந்து கேர்ள் வெர்ஷன் போட்டுட்ருக்கேன். ஓகே சாம்பியன்ஸ் அடுத்த க்வெஸ்சன். ஒரு பொண்ணை உங்களை ப்ரப்போஸ் பண்ணுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாம்பியன்ஸ் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வந்துச்சு, நான் வந்து ப்ரப்போசல்லாம் வரல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணுலாம் வேணா என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து எங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணினாங்க அப்படின்னா வந்து ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ வந்து இந்த வீடியோலாம் நிலவுன்னு பார்த்துருப்பாங்கன்னா நான் வந்து லவ்வில் 0, ரொமான்ஸ்லேயும் 0, அப்புறம்னா இந்த ஹிந்திலையும் 0, மறந்துட்டேன் அது. அப்படிங்கும் போது எனக்கு தோணலை இந்த லவ் ரொமான்ஸ் ரிலேஷன்ஷிப்னா எனக்கு தோண மாட்டேது சாம்பியன்ஸ். ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லிடுவேன். என்னை விட நல்ல பையன் இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்காங்க, 100000 பேர் இருக்கிறாங்க, 1000000 பேர் இருக்காங்கன்னே கூட வச்சுக்கலாமேப்பா. 1000000 பேர் 100000 பேர் இருக்கும்போது வந்து அவங்களோட வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. நான்லாம் அதுக்கு சரிபட்டு வரமாட்டேன். எனக்கு வந்து எப்பயுமே கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். நான் என்ன சொல்கிறது என்னோடய சாம்பியன்ஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்னு அப்படின்னு என்னோடய ஃபேன்ஸ் என்னோடய ட்ரூ என்னோடய வந்து அவரோட சாம்பியன்ஸ் நான் ஒரு ஒரு அங்கமாகவே என்னோடய வாழ்க்கையை நான் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கும்போது என் சாம்பியன்ஸ் தான் முக்கியம். அதனால் எனக்கு தெரியாது என்ன பொண்ணுங்க நான் கல்யாணம் படிக்க போகிறேன்னு சத்தியமாக தெரியாது. அப்படி இந்த மாதிரியுமே எனக்கு என்னோடய ஃபேன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பக்குவமாக சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவேன். அவ்வளோதான், அவங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க வந்து என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணோட கனவாகிறது தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய சைட்டிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கு சாம்பியன்ஸ் தான் முக்கியம், அந்த பொண்ணுக்கு நான் முக்கியம், எனக்கு சாம்பியன்ஸ் முக்கியம். எப்படி செட் ஆகும் இதே வந்து அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு சாம்பியன்ஸ் வந்து ஓகே நான் பார்க்குற மாதிரி பார்க்கத்தா மேபி அது வந்து பொண்ணு எப்படி சாம்பியன்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? இட்ஸ் வந்து இது ஒரு இல்லாஜிக்கலான இது வந்து இந்த அதனால தான் இந்த மேரேஜ் அதுக்குள்ளேயே நான் போகிறது கிடையாது. இந்த மேரேஜ் ப்ரப்போசல் லவ் ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். முன்னாடியே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன்ல அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம் வந்து நாம் உண்டு, நம்மளோட கண்டென்ட் உண்டு, நம்மளோட சாம்பியன்ஸ் உண்டு, நம்மளோட ஃபேன்ஸ் உண்டு, நம்மளோட வேல்யூ உண்டு. நம்மளோட சாம்பியன்ஸுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நிறைய சாம்பியன்ஸுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வருங்காலத்தில் தரணும் அப்படின்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பாதையிலேயே இப்போதைக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். தோண மாட்டேங்குது, ஹானஸ்டாக தான் சத்தியமாக சொல்கிறேன், தோண மாட்டேங்குது சாம்பியன்ஸ். அது தெரில இந்த லவ் ப்ரப்போசல் 0% மொத்த பர்டிகுலர் சப்ஜெக்ட். அடுத்த க்வெஸ்சன், உங்களோட வயசு என்ன சாம்பியன் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. சாம்பியன்ஸ் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி எனக்கு வந்து வயசு வந்து 25 சரிங்களா சாம்பியன்ஸ். 1998 கியூட்ராதா இந்த உலகத்தில் பிறந்தேன், இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். ஈரோட்டில் பிறந்த நினைக்கிறேன். ஆமாம், ஈரோடு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில்
ஆமாம் அப்படி தான், அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கூட அப்படி தான் எழுதியிருக்கோம். ஈரோடு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து பிறந்தேன் சாம்பியன்ஸ், சரிங்களா? அதனால் வந்து கியூட்ராதாவுக்கு வந்து வயது 1998 பிறந்த கியூட்ராதாவுக்கு வயது 25 என்பதை என்னோடய சாம்பியன்ஸ் வந்து நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த கொஸ்டின், அடுத்தது வந்து ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சாமா, அவரோட க்ரஷ்ஷு வந்து அவங்களோட விட்டுட்டு போயிட்டாங்களாமா, அவர் ஏதாச்சும் அட்வைஸ் சொல்ல சொல்லி கேட்குறாங்க. லவ்வில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டை வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா, ரைட்டு, அந்த பொண்ணை விட்டுருங்க. அதே மாதிரி வந்து உங்கள் அந்த என்ன சொல்கிறதா, அந்த பையன் உங்களுக்கு பிடிக்கலையா, விட்டுருங்க. வேறு உலகத்தில் 1008 பையன்கள் இருக்காங்க, உலகத்தில் வேறு 1008 பொண்ணுகள் இருக்காங்க, நீங்கள் பார்த்து சேர்ந்து சந்தோஷமாக இருங்க சாம்பியன்ஸ். ஏன் உங்களையே காயப்படுத்திக்கிட்டு நிறையா வீடியோ போடுறீங்க? அது வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா, அந்த மண்டி போட்டு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து வெயிலில் நின்னீங்களா, மெல்லி வெயிலில் மண்டி போட்டு இருந்தீங்களாமே, அது ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் அப்படிலாம் உங்களுக்கு எதனால் அப்படிலாம் உங்களுக்கு பண்ண தோணுது, அதுக்குண்டான விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. என்னாச்சுன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பியன்ஸ், இது ஒரு 3-4 மெசேஜ் எனக்கு இப்படி தான் வந்திருக்குது. நீ காலையில் கூட ஒரு மெசேஜ் வந்துருக்குது, என் ஃப்ளோரல் கியூட்டி போய் யாராச்சும் பார்த்துருப்பீங்க போல இருக்குது. எஸ் அப்சல்யூட்லி, அதில் வந்து நான் ரொம்ப ஹார்டான சேலஞ்சு தான் பண்ணேன். மொட்டை வெயிலில் போய் என்னோடய சாம்பியன்ஸுக்காண்டி எங்கிட்ட இருக்கிற பாசத்தை நான் உங்களுக்கு எப்படி நான் வெளிக்காட்டுவது சொல்லுங்கள். இது மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் உங்களால், உங்கள் மேலே நான் லவ்வாக இருக்குன்னு தெரியணும்ல. அதனால தான் உங்களுக்கு மேலே பாருங்கள் மொட்டை வெயிலில் போய், இதோ இதே இதோ கால் பாருங்கள், இதே பாதத்தினால தான் அந்த மொட்டை காலில் போய் மண்டி போட்டு அப்படியெல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் அப்படி திறந்துக்கிட்டு தலைவலிச்சு, அது அது கூட சிம்பிள், அந்த தலைவலியெல்லாம் கூட ஈஸியாக போயிடுச்சு. அப்புறம் காய்ச்சல் படுக்க படுக்க நீங்கள்லாம் காய்ச்சலாம் சாச்ச மாதிரோட சாப்பிடலை சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்னு ஒரு மணி நேரம் டயர்டு ரெண்டு அவ்வளோ வந்து என்ன சொல்கிறதுனா, என்னையவே நான் ப்ரெஷர்கள் என்னையவே நான் வந்து என்னையவே போட்டு நான் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதனால் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கேன், என் சாம்பியன்ஸ்காண்டி தான். என் சாம்பியன்ஸ்காண்டி இன்னும் நிறையா நான் பண்ணுவேன். இன்னும் இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன எடிட் பண்ணுவேன், இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறதே நைட் ஆகி போயிடும். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது சாம்பியன்ஸு, நிறையா வந்து ஹர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஒன்று ஹர்ட் ஆகாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல சாம்பியன்ஸ். ஒன்று நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்கு எடுத்துக்கிட்டாதான் ஒரு விஷயங்கள் வந்து நல்லா பண்ண முடியும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வழியில். இப்போ வந்து சும்மாலாம் போயெல்லாம் ஒரு மணி நேரம் என்ன சொல்கிறதுனா முட்டி போடுறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. வெயில் அதுவும் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா ஃப்ளோரல் கூட்டி என்னோடய இங்கிலீஷ் சேனல் போய் பார்த்துக்குங்க. நிறையா சாம்பியன்ஸ் கூட பார்த்தீங்க, ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறேன், ஏன் இது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேங்கிறேன். இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் சாம்பியன்ஸ் ஆகணும். ஏன் சாம்பியன்ஸ்க்காண்டியும் நான் ரிஸ்க் எடுக்க தான் செய்வேன், வேறு வழியே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ யார், ஹீரோயின் யார் சாம்பியன் அப்படின்னு ஒருத்தையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நிறையா சாம்பியன்ஸ் வந்து எங்கள்கிட்ட டிஎம்லேயே கேட்டிருக்கிறீங்க. சாம்பியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா துறை அப்படிங்கிறது வந்து எனக்கு எல்லாத்தையுமே தான் பிடிக்கும். சினிமா துறை அப்படிங்கிறது வந்து ஒரு கடினமான துறை, கடினமான துறை. எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஆக்டர் விஜய் ஆகட்டும், ஆக்டர் சூர்யாவாகட்டும், ஆக்டர் அஜித் ஆகட்டும், நீங்கள் எந்த ஒரு நடிகரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நடிகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இப்போ தான் எனக்கு எல்லாமே ஒவ்வொன்றா புரியுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்பேஸில் இப்போ இருக்கிறதுனால வந்து உங்களை அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்துறது, அந்த ஒரு நிமிஷம் சரி 4 நிமிஷம் அந்த பாட்டு டான்ஸ் ஆடுறதாகட்டும், அந்த மாதிரி அந்த சீன் வந்து எவ்வளோ அதற்காக கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்குள்ளான 1008 வேலைகள் இருக்கும். அவ்வளோ வந்து இந்த ஃபைட்டிங் சீனில் வந்து ஒருத்தங்க அவங்க அடிச்சுட்டு அப்படி உழுவுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்குலாம் ஸ்டண்ட்டெல்லாம் எவ்வளோ அடி, நீங்களாம் நிறையா நியூஸ்லாம் கூட படிச்சிருக்கீங்கல்ல, நிறையா நடிகர்களுக்கெல்லாம் காயங்கள் பட்டிருக்கு சினிமாவில் நடிக்கும்போது, ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கீழெல்லாம் விழுந்திருக்காங்க, அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக சாம்பியன் சினிமா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஃபீல்டு தான். நான் வந்து எல்லா அதனால எனக்கு சொல்கிறதுனா எல்லா ஹீரோவும் சரி எல்லா ஹீரோயினும் சரி எனக்கு பிடிக்கும். ஃப்யூச்சரில் உங்கள் ஒய்ஃபு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட சொல்கிறதுல என்ன சாம்பியன்ஸ் இருக்குது, என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்னை கண்டுக்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன நீ வேளா வேலைக்கு சாப்பிடு, வேளா வேலைக்கு தூங்கு, இதெல்லாம் என்னால் முடியாது. நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, இதெல்லாம் இதனால் பண்ணிகிட்டு இருக்க முடியும். எனக்கு என் சாம்பியன்ஸ் முக்கியம், எனக்கு என் சாம்பியன்ஸ் முக்கியம். என் சாம்பியன்ஸ்க்காக நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். சம்மதம்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு வேணாம். ஏன்னா எனக்கு நிறையா இருக்குது சாம்பியன்ஸ், எனக்குலாம் உங்கள் சாம்பியன்ஸ்க்காக நிறையா வந்து நான் கண்டென்ட் மேக் பண்ணணும்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும் போது வந்து ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து இது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. என்ன வந்து என் ஃப்யூச்சர் ஒய்ஃபு துளியோட சட்டம் பண்ணக்கூடாது, நானும் இல்லை சட்டம் பண்ணலை,
என்ன ஃப்ரீயாக விடு, ஐ நீட் இண்டிபெண்ட் திங்கிங். நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியை வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாம்பியன்ஸும் நான் காமிக்கணும் காட்டணும், கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வேலையை அப்படிய, அதுதான் சாம்பியன்ஸ். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணி தெளிச்சு விட்கணும். நீ வந்து மற்ற பொண்ணு மாதிரி நீ வேலை வேலைக்கு சாப்பிடணும், குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடணும், குடும்பத்தோட டிவி பார்க்கணும், அப்புறம் ஷாப்பிங் மாலுக்கு இது கூட்டிகிட்டு போகணும், அப்புறம் வெளியே அவுட்டிங் போகணும், டூர் போகணும். இது மாதிரி ஆசைகளே உனக்கு இருக்கக்கூடாது. டூர் போகிறோமா? டூர் போய் என்ன பண்ண போகிறோம்? டூர் போய் அங்கே என்ன கண்டென்ட் ஷூட் பண்ண போகிறோம்? டீமை கூப்பிடு, டீமை கூப்பிடு. எனக்கு தேவை வந்து என் சாம்பியன்ஸ், என் சாம்பியன்ஸும் காமி. எதை எனக்கு வந்து என்னோட சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ். நீ டூர் போகிறோமோ இல்லையா, அவுட்டிங் போகிறோமா, அவுட்டிங் போகிறோம், ரைட்டு, பிளாக் போடு, பிளாக் போடு, போடு, போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன் சாம்பியன்ஸ், அது உண்மைதான் சாம்பியன்ஸ். எனக்கு வந்து என்னோட சாம்பியன்ஸுக்கு வந்து நிறையா கண்டென்ட் பண்ணணும், நிறையா கடமைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு என்னோடய ஃப்யூச்சர் லைஃப் இப்படி இருந்தால் பரவாயில்ல. எனக்கு வந்து நார்மலான பர்சனலாக என்னால் இருக்க முடியாது. எனக்கு வந்து என்ன சாம்பியன்ஸுக்கு நான் வந்து நான் நிறையா கடமைகள் நான் செய்யணும் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து என் சாம்பியன்ஸ் தான் முக்கியம். அது வந்து என்ன சொல்கிறதுனா, என்ன செஞ்சாலும் என் ஒய்ஃப் என்னை தடுக்கவே கூடாது. அவங்க எப்போ கிளம்பி இருக்கணும், நான் பாட்டு நான் இருக்கணும் அப்படின்றத என்னால் வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து நிறையா கண்டென்ட் என்னால் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சாம்பியன்ஸ். ஆ, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், லவ் பண்ணி இருக்கீங்களா சாம்பியன் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். இந்த க்வெஸ்டினுக்கு வந்து நான் முன்னாடியே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எந்த பொண்ணுமே லவ் பண்ணது கிடையாது. நமக்கெல்லாம் இந்த லவ், ரொமான்டிக்ஸு, ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் நமக்கெல்லாம் ஜீரோ. அப்படிங்கும்போது பொண்ணு நான் லவ் பண்ணதில்லை. அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூணு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அந்த ரெண்டு க்ரஷ் இப்போ என்ன நாங்களே தெரியாது. ஒரு பொண்ணு இப்போ வந்து க்ரஷ்ஷோ வந்து இருக்காங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால லவ்னில் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் தான். எனக்கு விமனை பார்த்தோன்னே ரெஸ்பெக்ட் பண்ணலாம்னு தான் தோணுவேன். ரெஸ்பெக்ட் வேறு, லவ் வேறு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன ரெஸ்பெக்ட் வேறு, லவ்னு சொல்கிறேன் க்யூட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெஸ்பெக்ட் அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு ஒரு நல்ல மரியாதை, தட்ஸ் இட், தட்ஸ் கால் ரெஸ்பெக்ட். லவ் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி. லவ் அப்படிங்கிறது வந்து அந்த அங்கெல்லாம் அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கூட வரும். ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் வராது. ரெஸ்பெக்ட்னா ஒரு பொண்ணு, ரைட்டு, இன்னும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ரைட், அவ்வளோதான். வணக்கம், வணக்கம், பாய், பாய், டேக் கேர், டேக் கேர். அந்த ஒரு லிமிட், அந்த ஒரு பேரியரை நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. ரெஸ்பெக்ட் அப்படின்னா வந்து அப்படி தான் இருக்கும். நான் வந்து பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த லவ், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் ஜீரோ சாம்பியன்ஸ் தான். லவ், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், இந்த ஹிந்தி சப்ஜெக்டு எல்லா இடத்துலையுமே நான் ஜீரோ. எதனால் நான் ஜீரோவாக இருக்கிறேன்? என்னோடய சாம்பியன்ஸுக்கு நான் ஒரு நல்ல கிரியேட்டர் ஆகணும், நம்மளை கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சாம்பியன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. எனக்கு என்னோடய சாம்பியன்ஸ் தான் முக்கியம். இப்போ நான் இந்த லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள்கிட்ட இவ்வளோ சாம்பியன்ஸுங்கள் இருக்காங்க, உங்களோட நம்பி உங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது அந்த என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு தோணாது, லவ் பண்ணவும் தோணாது, எதுவுமே உங்களுக்கு தோணாது. நீங்கள் வந்து உங்களோட டெடிக்கேஷன், உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட பேஷன், உங்களோட கரிஸ்மா, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட எனர்ஜி எல்லாத்துலேயுமே இது மாதிரி உங்களோட ஒர்க்கில் தான் போடுவீங்க. ஒழிய எனக்கு வந்து என்னோடய சாம்பியன்ஸ் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு என்னோட சாம்பியன்ஸ் நான் ஹாப்பியாக வைக்கிறது கொள்ள வேணும். எனக்கு என்னோட சாம்பியன்ஸ் வந்து நான் வந்து சிரித்துக்கொள்ளவே என்ன சொல்கிறதுனா சிரிக்க வைக்க வேண்டும். என்னோட சாம்பியன்ஸுக்கு வந்து நான் வந்து சில பல புது அனுபவங்களை நான் என் மூலியமாக நான் தர வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் சாம்பியன்ஸ். அது மாதிரி தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத மாதிரி எனக்கு எந்த விதமான ஒரு சிறிய ரிக்ரெட்டும் இல்லை, ரிக்ரெட்டும் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம். ஒரு மியா பண்ணிக்கலாம் சாம்பியன்ஸ். எனக்கு தான் ஜியோ ஐடியா சாம்பியன்ஸ். நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக பேசியிருக்கேன். இந்த பாடியாஸ்லாம் ரொம்ப நிறையா போகும். இதெல்லாம் எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் நான். எத்தனை பேர் என்னோடய சாம்பியன்ஸ் வந்து ட்ரூ டைஹார்ட் ஃபேன்ஸ் பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. இதுதான் நான், எனக்கு என் சாம்பியன்ஸ் தான் முக்கியம். லவ் எல்லாம் எனக்கு செகண்டரி தான். ஸோ என் கண்ணை பாருங்கள், உங்கள்கிட்ட நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல சாம்பியன்ஸ், உண்மையாக தான் சாம்பியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் தான் சாம்பியன்ஸ் முக்கியம். அடுத்த க்வெஸ்சன் போகலாம் சாம்பியன்ஸ். சாம்பியன், நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா? நான் வந்து கமிட்டடு. கமிட்டடா அப்படின்னு என்னோடய சாம்பியன்ஸ் வந்து தப்பாக நினைக்கூடாது. நான் உங்களோட கமிட்டட் சாம்பியன்ஸ், என்னோடய சாம்பியன்ஸோட நான் எப்போவுமே கமிட்டடாக இருப்பேன். எஸ் சாம்பியன்ஸ், என்னோட என்ன சொல்கிறதுனா என்னோடய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட் வின் மை லைஃப் இஸ் ஆல் டெடிக்கேட்டட் ஃபார் மை சாம்பியன்ஸ் அப்படின்னு நான் வந்து கருதப்படுகிறேன். நான் கமிட்டட் தான். என்னோடய சாம்பியன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தங்களும் என்னோட சாம்பியன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நான் கமிட்டடாக தான் இருப்பேன். உங்களுக்காக வந்து நான் நிறையா வந்து நான் செய்ய வேண்டும், நிறையா வந்து கண்டென்ட்டுகள் செய்ய வேண்டும். இப்போ வந்து நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க இல்லை மூவிக்கெல்லாம் எப்போ போவேன், நடிப்பேன் அப்படின்னு, நடிக்க வேண்டும். எனக்கு வந்து என்னோடய சாம்பியன்ஸோட கமிட்டடாக இருக்கணும். எனக்கு வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு வந்து நான் நிறையா விஷயங்கள் நான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன்.
அப்படிங்கும் நான் கமிட்டட் டு மை கரியர், டு மை ஒர்க், டு மை மாதிரி தான். இந்த மாதிரி இந்த கமிட்டட் இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் சுத்தமாக கிடையாது அப்படின்னு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த முன்னாடி நிறைய குவெஸ்டின் இருந்ததில்ல சாம்பியன்ஸ் எல்லாத்துக்குமே அதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் கமிட்டடெலாம் இல்லை. ஆனால் என்னோடய சாம்பியன்ஸ் வந்து என்னோடய ஃபேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் ரொம்ப கமிட்டடாக இருக்கேன் சாம்பியன்ஸ். நான் ஐ லவ் மை சாம்பியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாம்பியன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ இன் எனிவேர் இன் தி கண்ட்ரி. லவ் யூ சாம்பியன்ஸ். அடுத்த குவெஸ்டினுக்கு போவோமா சாம்பியன். நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலோட பிராண்டு, உங்கள் மொபைலோட மாடல் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். இப்போ வந்து நான் வச்சு பேசிகிட்டு இருக்கிற மொபைல் என்ன மொபைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M21. 2020 வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து ஜூன் மாதத்தில் வாங்கினேன் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதே மொபைல்லாம் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனி மேலும் அந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து இந்த சார்ஜ் கொஞ்சம் நல்லா நிற்கிது, சார்ஜ் நல்லா நிற்கிது. இந்த ஸ்பேஸ் தான் இல்லை சாமி, நான் 64 GB எனக்குலாம் ஃபியூ. அடுத்து ஒரு மொபைல் நான் வாங்கினேன்னா எனக்கு 1 TB 2 TB கூட ஸ்பேஸ் தான். எனக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப இதாகுது சாம்பியன்ஸ். எனக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. எப்படின்னா ஏன்னா ஃபோன்லேயே வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து வீடியோ எடிட்டிங்கெல்லாம் பண்ணுறதுனால வந்து இப்போ நான் 8 GB ஃபைல் எடுக்கிறேன்னு வச்சுக்கினேன், 1 மணி நேரம் நான் வீடியோ எடிட் பண்ணேன்னா எனக்கு 8 GB ஸ்டோரேஜ் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் 8 GB ஃபைனலி நான் ஸ்டோரேஜ் ஃபோனில் தான் எடிட் பண்ணணும். அப்படி எடிட் பண்ணிவிட்டு அதை கட் கட்டு பிட் பண்ணிட்டுலாம் பண்ணினா கூட எனக்கு 7 GB வரும். அப்படின்னா பாருங்கள், 8 + 7 = 15 GB ஸ்டோரேஜ் எனக்கு ஃபுல்லாக லேக் ஆகும். எனக்கு ஃபோனில் இருக்கிறது 64 GB தான் சாம்பியன் ஸ்டோரேஜ். அப்படி இருக்கும்போது அதுதான் ஃபோனில் மட்டும் இது மட்டும் இந்த ஃபோனில் மட்டும் ஒரு அதிகமான ஒரு ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டு ஃபோன் என்னை பொறுத்தவரையும். என்கிட்ட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எது நம்ம கிட்ட இருக்குதோ அதுதான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பெஸ்ட்டு தான். பாருங்கள், ரொம்ப நல்லா சார்ஜ் தாங்கும். ஸ்டோரேஜ் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துக்கு ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவோ இல்லை ஏதாச்சும் ஒரு மாதிரி மைக்ரோ எஸ்டியோ அது மாதிரி மைக்ரோ எஸ்டி வாங்கி மாட்டினா கூட அந்த பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் லேக் ஆகுது. எல்லா விஷயங்களும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அதான் சாம்பியன்ஸாக தான் சாம்சங் கேலக்ஸி M21 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போலேருந்து வாங்கின அதே ஃபோன் தான் இப்போ வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இனி மேலும் அதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சாம்பியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே சாம்பியன்ஸ், அடுத்த குவஸ்டின். சாம்பியன், நீங்கள் வந்து பேட் வேர்ட்ஸு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தையும் கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். நான் வந்து பேடு வச்சே பேச மாட்டேன் சாம்பியன்ஸு. எனக்கு வந்து தோணாது எதுக்கு வந்து நம்ம ஒரு மற்ற உயிரினங்கள் மற்ற ஒரு ஹியூமன் பீயிங்ஸையாக நான் போய் ஒரு ஹர்ட் பண்ணணும். நான் இங்கே பேசவே மாட்டேன். எதுக்கு பேட் வச்சு பேசணும் ஃபஸ்ட்டு? நிறைய சாம்பியன்ஸ் வந்து ஒரு சாம்பியன்ஸ் கேட்டிருக்கிறீங்க. எனக்கு வந்து தோணாது ஒரு சாம்பியன்ஸ் வந்து ஒரு சாம்பியன் வந்து ஒரு இந்த ஹியூமன் பீயிங்கை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு டென்னாசிட்டி அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஈக்கோ சிஸ்டத்துலேயே வளர்ந்ததுனால வந்து என்ன சொல்கிறதுனா ரெஸ்பாண்ட் என்ன சொல்கிறதுனா இது ரெஸ்பெக்ட் தான் பண்ணணுமே சொல்லி இந்த பேட் வேட்ச தான் நான் பேசவே மாட்டேன் சாம்பியன். நீங்கள் யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்கா? நான்லாம் ஒரு பொண்ணை கூட வாழ்க்கையில் ப்ரப்போஸே பண்ணதில்லை சாம்பியன்ஸ். ஒரு பொண்ணை கூட நான் வாழ்க்கையில் வந்து ப்ரப்போஸே பண்ணது கிடையாது. நான் விமனை ரெஸ்பெக்டை தான் பண்ணியிருக்கிறேன், பண்ணிட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சாம்பியன்ஸுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரப்போஸு லவ் ரிலேஷன்ஷிப்லாம் ஜீரோ சாம்பியன்ஸ். இந்த குவஸ்டினுக்கு நான் பல தரகாக பின்னாடி முன்னாடியெலாம் பதில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த குவஸ்டின் அவ்வளோதான் டன். ப்ரப்போஸெல்லாம் யாருக்குமே பண்ணது கிடையாது, ப்ரப்போஸும் பண்ணவும் போகிறதும் கிடையாது. நான் வந்து தோண மாட்டேங்குது சாம்பியன்ஸ். அதே மாதிரி பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட கண்டென்ட்லாம் வந்து பசங்க தான் பார்த்துட்டுருங்க அப்படிங்கும்போது பசங்களுக்கு நான் ஒரு கைண்ட் அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா முன்னாடியே ஒரு 2-3 மாதம் முன்னாடி ரீல் போட்டேன், இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டேன். பொண்ணுங்களை வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவீங்க சாம்பியன்ஸ். நீங்கள் வந்து பசங்க வந்து நீங்கள் வாலண்டியராக போய் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பொண்ணே வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணனா ரிலேஷன்ஷிப்பு படு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் சாம்பியன்ஸ். அடுத்த குவஸ்டினுக்கு போகலாம். உங்களுக்கு உங்கள் ஃபாலோவர்ஸை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என் சாம்பியன்ஸ் தான் என்னோடய மூச்சு, என்னோடய சாம்பியன்ஸ் தான் எனக்கு உயிர், என் சாம்பியன்ஸ் தான் உடல் மண்ணுக்கு உயிர், என்னோடய சாம்பியன்ஸுக்கு. என்னோடய சாம்பியன்ஸை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேங்களா சாம்பியன்ஸ்? என்னோடய பாசங்கள் வந்து உங்களுக்குலாம் கூடிய சீக்கிரம் தெரியும் சாம்பியன்ஸ். ஐம் எ ட்ரூ ஹியூமன் பீயிங் ஹூஸ் லவ் மை சாம்பியன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஆஃப் எனி ரெல்ம்ஸ் ஆஃப் தி ஹியூமன் எண்டாவர். காலையில் சாப்பிடாமே கத்தின்னுக்கிறேன். எனிவேஸ் சாம்பியன்ஸ், உங்களைதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா சாம்பியன்ஸ், அடுத்த குவஸ்டின் போகலாம். ஐ ஹியர்ட் யூ ஆர் அன் இன்ஜினியர்,
ப்ளீஸ் டூ எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு சாம்பியன் வந்து உங்களை கேட்டிருக்காங்க. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியிலிருந்தே தோணுச்சு சாம்பியன்ஸ். கூடிய சீக்கிரம் வந்து நான் இங்கிலீஷில் என்னோடய கண்டென்ட் பண்ணலான்னுக்கிறேன். இங்கிலீஷில் வந்து எனக்கு என்னோடய எஜுகேஷன் கண்டென்ட் பண்ணலான்ட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து குளோபல் லெவலில் ஆடியன்ஸில் இருக்கீங்கனால சாம்பியன்ஸ் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க ஓகே, சப்டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. தமிழுக்கு வந்து சப்டைட்டில் ஜெனரேட் ஆக மாட்டேங்குது. எஜுகேஷனல் கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தமிழில் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் சப்டைட்டில் வராது, அதுக்கு நிறையா அதில் வேறு ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் போடுறேன் சாம்பியன்ஸ். சரிங்களா, எனக்கும் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பண்ணுறேன் சாம்பியன்ஸா. அடுத்த க்வெஸ்சன், அடுத்து வந்து ஃப்ரம் வேர் யூ கெட் திஸ் மச் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வந்து ஒருத்தங்க உங்களை கேட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து சாம்பியன்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான். அதை நீங்கள் வெளிக்காட்டணும் சாம்பியன்ஸ், வெளிக்காட்டணும். நிறைய பேர் வந்து ஷையாக இருக்கிறீங்க, நிறைய பேர் இன்ட்ரோவெட்டெல்லாம் சொல்கிறீங்க. இந்த உலகத்தில் இன்ட்ரோவெட்டாக என்ன பண்ணுறது, நான்லாம் ஒரு பக்கா எஸ்ட்ரோவெட்டான ஆள், புரியுதுங்களா? இந்த இன்ட்ரோவெட்டெல்லாம் இன்ட்ரோவெட்டாக வந்து எதுவுமே பண்ண முடியாது சாம்பியன்ஸ். இன்ட்ரோவெட்டாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ளே அப்படியே என்ன சொல்கிறதுனா இப்படியே வந்துக்கிட்டு ஒரு மாதிரி அந்த இன்ட்ரோவெட்ட லைஃப் வந்து நான் வாழ்ந்தது கிடையாது. நான் வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது பேச அதிகமாகலாம் பேச மாட்டேன், இருந்தால் நான் இன்ட்ரோவெட் கிடையாது, நல்லா இன்ட்ரோவெட்டே கிடையாது, நல்லா ஒரு பச்சை எஸ்ட்ரோவெர்ட்டு பேசிக்கினே இருப்பேன். என்ன சொல்கிறதுனா என்னோடய கண்டென்ட் ஆகட்டும், அந்தளவுக்கு உங்களுக்கு கரிஸ்மா வேணும் சாம்பியன்ஸ். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கரிஸ்மா வேணும், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். அதாவது ஸ்பாட் லைட் எஃபர்ட்டுன்னு நான் சொன்னேன்ல, ஸ்பாட் லைட் எஃபர்ட்டை தான் உங்களை ரூயின் பண்ணி கொண்டிருக்கிறது சாம்பியன். ஸ்பாட் லைட் எஃபர்ட் அப்படின்னா ஒரு என்ன, இப்போ வந்து என்ன கண் மட்டும் லைட் நினச்சிக்கணும், அந்த லைட் வந்து ஒரு புதுசாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இப்போ வந்து எச்சரி வச்சாமலும் நீங்கள் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ட்வீட் போகிறீங்க, அது வேணாம், அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது எடுத்துக்குவோம், யூடியூப்பில் ஒரு வீடியோ இறக்குறீங்க, அந்த வீடியோ எல்லோருமே இப்போ உடனே பார்த்துருவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்லாம் இருக்கப்படாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா யூடியூப்பில் எவ்வளோ வீடியோக்கள் இருக்குது, உங்கள் வீடியோ இன்றைக்கி நீங்கள் போடுற வீடியோ ஒரு வருஷம் கழிச்சு கூட யாராச்சும் பார்ப்பாங்கல்ல, அது பேர் தான். அது மாதிரி தான் சம்பியன் சொல்ல வரேன். அதனால் ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ரைட்டு, பார்த்தா பார்த்துட்டு போகட்டும், என்ன வீடியோ போடுறீங்க, அதாவது கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் சாம்பியன்ஸ். இந்த உலகத்தில் வந்து வரக்கூடிய உலகத்தில் வந்து நீங்கள் அடுத்தான கொஸ்டின் கேட்டேன், ஹவு டு யூ சர்வை இந்த வேர்ல்டுன்னு ஒரு 39வது கொஸ்டின் இருக்குது. அதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்லிக்கிறேன், அதுக்கு தான் அது சிமிலராக தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப 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 தேவை சாம்பியன்ஸ். கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். யூ நீட் டாக்டர் வச்சுக்கோ, என்ன சொல்கிறதுனா ஏளவுக்கு தோ ஏளவுக்கு வந்து இதோ இதோ இது மாதிரி பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லாமல் என்டர்டெய்னராக இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக இல்லை, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைனாலுமே கூட வந்து ஒரு கொஞ்சமாச்சும் கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நான் சொல்லுவேன் சாம்பியன்ஸ். கொஞ்சமாச்சும் வந்து ஒரு இப்போ வந்து நான் நிறையா யங் ஜெனரேஷனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், யங் ஜெனரேஷனாக சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறோம், பேசவே மாட்டேங்கிறாங்க. நானே கூப்பிட்டு பேசி 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 பேசுனேன், நான் சின்ன சின்ன குழந்தைங்க அப்படிலாம் பேசி பேசி அப்போ தான் இவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம வந்து ஊட்டி 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 சோறு ஊட்டுறீங்களோ இல்லையோ தெரியாது, கான்ஃபிடென்ஸை ஊட்டி ஊட்டி வளர்த்துங்க சாம்பியன்ஸ். கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப் சாம்பியன்ஸ். அடுத்த குவஸ்டினுக்கு போகலாம். அடுத்தது, ஹூ வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் டு ஸ்டார்ட் த வீடியோ லைக் திஸ் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் சாம்பியன்ஸ், யாருமே எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே கிடையாது. எனக்கு வந்து யாருமே காம்படிட்டர்ஸ் கிடையாது, எனக்கு யாருமே இன்ஸ்பிரேஷன் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே இதெல்லாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் சாம்பியன்ஸ் வந்துச்சு. நான் பாட்டுக்கு வீடியோ போட்டேன், காமெடி வீடியோ பண்ணோம், என்ன சொல்கிறதுனா மக்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் எடுத்தேன் அப்படின்னு நான் ஒரு மோட்டிவ் எடுத்தேன் சாம்பியன்ஸ். எப்பொழுது எடுத்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாதம் 11வது தேதி எடுத்தேன். அப்புறம் வந்து வீடியோ மே மாதம் 11வது தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுதான் சாம்பியன்ஸ். நானே இதெல்லாம் செல்ஃப் இனிஷியேட்டட் மோட்டிவேஷன் தான். எனக்கு வந்து நான் பெருசாலாம் இவரை பார்த்து தான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு இருந்தேன், இவங்களை பார்த்து தான் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணுன்றது அப்படின்லாம் இங்கே யாருமே கிடையாது. எனக்கு வந்து நானே மோட்டிவேஷன், எனக்கு வந்து நானே வந்து இன்ஸ்பிரேஷன், எனக்கு வந்து நானே மோட்டிவேஷன் சாம்பியன்ஸ். அடுத்த குவஸ்டினுக்கு போகலாமா? அடுத்தது வந்து சொல்கிறதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் சாம்பியன் சொன்னது சொல்லிடணும் இல்லையா. அடுத்தது வந்து நீங்கள் எப்போ சாவீங்க அப்படின்னு ஒரு சாம்பியன் கேட்டிருக்காங்க. அப்படி நான் கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். இதை வந்து என்னோடய டைஹார்டு ஃபேன் இந்த கொஸ்டின் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏதோ
இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு ஹேட்டர்ஸ் வந்து என்னோட இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. சாம்பியன் சாகிறத பற்றி ஐ ஹாவ் அ ஜீரோ ரெக்ரெட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? கேரண்டி இல்லை. இந்த நிமிஷம் இந்த நொடி அப்படி நான் வாழ்க்கையை பார்த்துட்டுருக்கிறேன், எனக்கு சாகிறத பற்றி இல்லை. இப்போ கூட தரலாம், சாவறது என்ன சாம்பியன்ஸ், பிறந்தும் சாவோம். என்றைக்கு எப்போ சாவேன் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு கமெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? சாவறதை பற்றி இல்லை சாம்பியன்ஸ், என்னோடய முழு மோட்டிவ் எப்படி தெரியுமா இருக்கும், நான் சாவறதுக்கு முன்னாடி கியூட்டி இந்த உலகத்தில் இருந்தான் 1998 ப்ரெசன்ட் 2023 இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது. எத்தனாம் தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 19th 2023 வருடம் எடுத்துகிட்ருக்கேன். உயிரோடு இருந்திருக்கான், இவ்வளோனா உயிரோடு இருந்திருக்கான் மக்களுக்காக, என்னோடய சாம்பியன்ஸுகளுக்காக நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் அந்த லிமிட்லாம் சாம்பியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து நான் சாகிறது பற்றி ஜீரோ ரிக்ரெட்ஸ். நாளைக்கு இன்னும் 10 நாள் கழிச்சு நான் உயிரோடு இருப்பேன் இல்லையா, யாருக்கு தெரியும், 20 நாள் கழிச்சு உயிரோடு இருப்பேன் இல்லையா, தெரியும். அதனால தான் நான் சொல்ல வரேன், சாகிறத பற்றி ஆமாம் ஜீரோ ரிக்ரெட்ஸ். பட் இருந்தாலுமே வந்து என்னோடது வந்து நான் மக்களை வந்து நல்லா வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணி மக்களுக்கு ஒரு வேல்யூபுளான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறனால உயிரோடு இருக்கிற வரைக்கும் தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. என்னோடய சாம்பியன்ஸை வந்து நான் நல்லா பார்த்துருக்குறேன், ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சாம்பியன்ஸை நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சாம்பியன்ஸ் வந்து நம்ம வந்து மனசு நோகாமல் மனசு வந்து இதுவாகாமல் என்னோடய சாம்பியன்ஸை நான் வந்து நல்லா பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் சாம்பியன்ஸ் எனக்கு தோணும். அதனால் வந்து ஐ ஹாவ் ஜீரோ ரெக்ரெட்ஸ் இன் டையிங். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அடுத்தது வந்து உங்களோட பர்த்டே டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். என்னோடய பிறந்தநாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதம் 12th 1998 வருடம் வியாழக்கிழமை பிறந்த சாம்பியன்ஸ். அடுத்த க்வெஸ்டின், அடுத்தது வந்து கல்யாணத்துக்கு சாம்பியன்ஸை இன்வைட் பண்ணுவீங்களா, இதுக்கு உங்களோட ஹானஸ்டான ஆன்சரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். சாம்பியன்ஸ், உங்களை எல்லாத்தையுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து கல்யாணத்தை வந்து இன்வைட் பண்ணுவேன். எப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுவேன், யூடியூப்லேயும் லைவ் போடுவேன், நீங்கள் எல்லாருமே என்னோடய கல்யாணத்தை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணுவேன் சாம்பியன்ஸ். அடுத்த க்வெஸ்டின், மோட்டிவேஷன் கொடுங்க சாம்பியன் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சாம்பியன்ஸ். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையானது டிசிப்ளின். என்ன சாம்பி என்னைக்கு உடைய டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான் சாம்பியன்ஸ் முக்கியம் மோட்டிவேஷன் தவிர. ஏன்னா வந்து மோட்டிவேஷனாக வந்து டெய்லியும் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து மோட்டிவேஷனுங்கிறது சாப்பாடு மாதிரி, டிசிப்ளினுங்கிறது உங்கள் மூச்சு மாதிரி சாம்பியன்ஸ். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு தேவையானது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக தான் இருக்கணும். மோட்டிவேஷன் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் அந்தளவுக்கு மோட்டிவேஷன் கிடைக்காது. இதுதான் டிசிப்ளின், அது இல்லை அது இல்லை சாம்பியன்ஸ். டிசிப்ளினுங்கிறது இச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும், அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் சாம்பியன்ஸ். அது பேர் தான் டிசிப்ளின். இன்றைக்கி வந்து மோட்டிவேஷனை வந்து நீங்கள் நாடுறதை விட்டுட்டு டிசிப்ளினாக இருந்து கற்றுக்கோங்க சாம்பியன்ஸ். அடுத்த க்வெஸ்டின், அடுத்தது ஹவு டூ யூ சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி சாம்பியன்ஸ். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்குள்ள ஒரு சில தனித்திறமைகள் வேணும். தனித்திறமைகள் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படின்னா சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த ரோபோட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டுருக்கு. எல்லா மாதிரி வந்து நிறையா பேர்த்தோட வேலை வந்து ஃப்யூச்சரில் படி போகிறதுக்கான எல்லா விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மிஷின் லேர்னிங்கு அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு மிஷினோட இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்களுக்கு கூட வேலை கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு சொல்லப்படுகின்றவங்களுக்கு தான் வேலை. இந்த காலத்தில் டிமாண்ட் அதிகம். ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னால் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிஷின் கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஒரு மிஷின் கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோ ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த மிஷின் வந்து நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு அது ரெஸ்பாண்ட் கொடுக்கும். அது மிஷின் இந்த மிஷினுக்கு உங்களால் கரெக்டாக பேச முடியுமா, உங்களுக்கு அந்த மிஷின் கிட்ட பேச தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி தான் சாம்பியன்ஸ். ஃப்யூச்சர் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரோபோட்டு, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இதே வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு இதில் கூட படித்தேன், ஒரு ஆர்டிக்கலில் கூட படித்தேன். அதில் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ஹோட்டலு ஃபுல்லாக ரோபோட்டுகள் தான் ரன் பண்ணிகிட்ருக்கு. ஃபுல்லாக ரோபோட்டுகள். நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கதவை திறக்கிறதுல இருந்து அந்த மெனு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து அது எப்படி ரோபோ எப்படி உள்ளே போய் அந்த கிச்சன் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எப்படி அவங்க அந்த ரோபோட்டை எப்படி கரெக்டாக காயெல்லாம் கட் பண்ணி எப்படி வந்து சமைச்சு எப்படி அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா
எல்லாமே ஃபுல்லாக ரோபோட்டிக் ஆக போகுது, எல்லாருமே நம்ம வந்து ரோபோட்டிக் நம்ம வந்து அடுத்த காலகட்டத்தில் வந்து நம்ம நெவுந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நிறையா தனி திறமைகளை நீங்கள் வந்து வளர்த்து கொள்ளுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சாம்பியன்ஸ். அதனால் வந்து டெய்லியுமே உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா சாம்பியன்ஸ், அவ்வளோதான் சாம்பியன். கடைசி குவஸ்டினுக்கு வந்தாச்சு. கடைசியாக வந்து ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடி வந்து இண்டிவிஜுவலாக இருந்தீங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஆகியிருக்கிறீங்க சாம்பியன்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வந்து முன்னாடி வந்து நீங்கள் ஒரு தனியாள், இப்போ வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கும்போது இந்த லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஒரு வழியாக கடைசி குவஸ்டினுக்கு வந்துட்டோம் சாம்பியன்ஸ். சாம்பியன்ஸ் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல்னால் என்ன தெரியுமா, நான் தனி ஒருத்தன், நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் தாண்டி தெரியாது. இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது உலகெல்லாம் தெரிந்திருக்கிறது. ஏன்னா வந்து நான் சாம்பியன்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அப்போ இருந்ததுக்கு இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ரொம்ப இப்படி ஃபீல் பண்ணுறேன் சாம்பியன்ஸ், எனக்கு ரொம்ப ஒரு பொறுப்பு உணர்வு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நிறையா கண்டென்ட்கள் க்ரியேட் பண்ணணும், நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. எனக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொறுப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு தலையில் ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து என்னோடய சாம்பியன்ஸுக்கு நான் வந்து ஒரு கண்டென்ட் வாயிலாகட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாயிலாகட்டும், ஐ ஹாவ் டு டூ எ லாட் ஆஃப் திங்ஸ் டு மை சாம்பியன்ஸ், டு திஸ் பர்டிகுலர் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் அப்படிங்கும்போது சாம்பியன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து ப்ரைவசியாக வாழ்க்கை இல்லை, 0% ப்ரைவசியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோடய வீடு எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். என் வீட்டில் கூட நிறையா சாம்பியன்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க, அது நீங்களும் தான் பார்த்துருக்கீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. வீட்டில் வந்து நிறையா சாம்பியன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே பப்ளிக், 8012471023 அப்படிங்கும்போது பப்ளிக், 8012471023 அது வந்து பப்ளிக் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது கூட ஐ ஹாவ் 0% ப்ரைவசி இன் மை லைஃப். இருந்தாலும் வந்து ஐ ஹாவ் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் ஐ எம் டூயிங் இன் மை லைஃப் சாம்பியன்ஸ். இந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி வந்து இருந்த வாழ்க்கைக்கும், முன்னாடி இருந்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொறுப்புணர்வு வந்த மாதிரியும், ஒரு என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் சாம்பியன்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிறதும், அப்புறம் என்ன சொல்கிறது, என்னோடய சாம்பியன்ஸ் வந்து என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் என்னோடய சாம்பியன்ஸ் வந்து அளவற்ற டிஎம்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று நைட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பப்ளிக்காக கொடுத்தேன், ஏன்னா நிறைய சாம்பியன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு பப்ளிக்காக பண்ணிவிட்டேன். பப்ளிக்காக பண்ணதுலேருந்து இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ இப்போ வந்து மொபைலில் டாப் பண்ணி வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது கூட ஒரு 350 மெசேஜ் கடைசியாக நான் ஆஃப் பண்ணும்போது ஒரு 350 மெசேஜ் கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மேலே பாசம் வைத்து இருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் சாம்பியன்ஸ், எனக்கு வந்து இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த பப்ளிக் லைஃப், இப்போ வந்து முன்னாடி நான் ஒரு ப்ரைவேட் லைஃபாக இருந்தேன், இப்போ நான் ஒரு பப்ளிக் லைஃபாக மாறியிருக்கேன், ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறியிருக்கேன், ஒரு என்டர்டெய்னராக மாறியிருக்கேன், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு க்ரியேட்டராக மாறியிருக்கேன், ஒரு க்ரியேட்டராக உருவெடுத்திருக்கேன், ஒரு க்ரியேட்டராக ஒரு அவதாரங்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சாம்பியன்ஸ். உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சாம்பியன்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த இன்டர்வியூ வந்து யார் வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ லென்த்தான இன்டர்வியூ தான், இது வந்து நான் மனம் திறந்து பேசினேன். இதுலேருந்து ஒன்றும் ஸ்கிரிப்டெல்லாம் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் கொஸ்டின் தான் இருக்கும், இங்கெல்லாம் வெறும் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நான் வந்து எல்லாம் என்னோடய மனத்தை திறந்து என்னோடய முழு மூச்சாக தான் எல்லா பதிலும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய சாம்பியன்ஸ் வந்து அடுத்தது இது மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வியூ வேணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் லைக் பண்ணி என்ன சொல்கிறதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம சேனல் இப்போ இந்த யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாம்பியன்ஸ். அவ்வளோதான் சாம்பியன்ஸ். கடைசியாக உனே ஒன்று சொல்லிக்கிறேன் நான், கடைசியாக எனக்கு வந்து என் சாம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஐ ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாம்பியன்ஸ் ஆஃப் தி பிளானட் ஃபார்எவர். எனக்கு சாம்பியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என் சாம்பியன்ஸ் வந்து நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஏற்படுத்தணும், ஒரு டீமில் நிறையா பில்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் எனக்கு போய் எனக்குள்ளே இப்போ என்னோடய சைடில் நான் தரப்பில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் சீக்கிரமாக ஓடணும்னா வந்து இந்த உலகத்துக்கு வந்து நான் பப்ளிக்லி வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா சாம்பியன்ஸ், ஐ லவ் யூ. சேன் அப்புறம் வந்து ப்ரிப்பாயின்னு சொல்ல மாதிரி தான் சாம்பியன்ஸ், நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, தயவு செஞ்சு நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சாதீங்க. ஏன்னா வந்து நிறையா மெசேஜ் வந்துருந்தது அப்படிங்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மெசேஜை நான் ரிப்ளை பண்ணிடுறேன். உங்கள் ஒரு மெசேஜை பார்த்துட்டு ஒரு மெசேஜை நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணதா பண்ணாத விட்டதா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி தான் சாம்பியன்ஸ். அதே மாதிரி வந்து நான் யாரையும் மியூட் பண்ணி வச்சதா எனக்கு சரித்திரமே கிடையாது. அப்படி தான் சாம்பியன்ஸ். நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ரெஸ்பெக்ட் இச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாம்பியன்ஸ் அவுட் தர் தென் டென் பிளானட் சாம்பியன்ஸ். அவ்வளோதான் இந்த இன்டர்வியூ முடிய போது. லவ் யூ சாம்பியன்ஸ்.